shall be present under God's word this morning. இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். Will you please turn your Bibles to the epistle of apostle Paul to Rome. ரோமா புரியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை தயவு கூர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். Romans chapter 8. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். Let's read verses 5, 6 and 7. வசனங்கள் 5, 6, 7ஐ நாம் வாசிப்போம். It's a very important message from God's heart to this church. இந்த செய்தி தேவனுடைய இருதயத்திலிருந்து விசேஷமாய் வருகிறதாக இருக்கிறது. Today we have Holy Communion service. இன்றைக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை உண்டு. I believe God's word will prepare our hearts to take part in the Lord's table worthily. கர்த்தருடைய திருவிருந்திலே பாத்திரவான்களாய் நாம் பங்கெடுப்பதற்கு தேவனுடைய திருவார்த்தை நம்மை ஆயத்தப்படுத்தும் என்று அடியேன் விசுவாசிக்கிறேன். Amen. Amen. Romans chapter 8 reading from verses 5 down to verse 7. ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் வசனம் 5 முதல் 7 முடிய. I would encourage you to open your Bibles and look into your Bibles as we read this passage for you. உங்களுக்காக இந்த வசன பகுதியை நாங்கள் வாசிக்கலே நீங்கள் உங்களுடைய வேதத்தை திறந்து இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறோம். Romans 8:5. Romans 8:5. For they that are after the flesh do mind the things of the flesh, but they that are after the spirit the things of the spirit. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். For to be carnally minded is death, but to be spiritually minded is life and peace. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். Because the carnal mind is enmity against God, for it is not subject to the law of God, neither indeed can be. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. The title for this morning's message is இந்த காலை செய்திக்கான தலைப்பு என்னவென்றால் Marks of a spiritual man. ஆவிக்குரிய மனிதனின் அடையாளங்கள். Marks of a spiritual man. ஆவிக்குரிய மனிதனின் அடையாளங்கள். Here apostle Paul inspired by the Holy Spirit. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு writes to the church at Rome. ரோமாபுரி திருச்சபையாருக்கு எழுதுகிறார். And he says, for they that are after the flesh do mind the things of the flesh. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளையே சிந்திக்கிறார்கள். But they that are after the Holy Spirit, the things of the Spirit. பரிசுத்த ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். Amen. Amen. He is differentiating between the spiritual people and the religious people. ஆவிக்குரியவர்களுக்கும் மதவாதிகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை இங்கே வகுத்து காண்பிக்கிறார். See how he begins this chapter. இந்த அதிகாரத்தை அவர் எப்படி துவக்குகிறார் பாருங்கள். Romans 8:1. ரோமர் 8:1. There is therefore now no condemnation to them which are in Christ Jesus, who walk not after the flesh but after the spirit. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Amen. Amen. It means he says there is no condemnation to spiritual people. ஆவிக்குரிய ஜனங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று அவர் இங்கே அர்த்தப்படுத்துகிறார். Church, for the next few minutes. அடுத்த சில நிமிஷங்களுக்கு சபையாரே. Oh, I encourage you to listen to God's word with rapt attention. மிக ஊக்கமான கவனத்தோடு கூட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி அடியேன் வேண்டுகிறேன். Even if you're on the second floor or on the ground floor, God wants to speak to you in a very personal way this morning. இந்த காலையிலே நீங்கள் இரண்டாம் தளத்தில் இருந்தாலும் சரி, கீழ் தளத்தில் இருந்தாலும் சரி, தேவன் உங்களிடத்திலே தனிப்பட்ட ரீதியிலே பேச விரும்புகிறார். Today, if you deeply analyze the whole Christendom, இன்றைக்கும் கூட கிறிஸ்துவ உலகத்தை மிக ஆழமாய் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தால், you can find that the majority of the people are religious and not spiritual. இன்றைக்கும் கூட பிரதானமான மக்கள் மதவாதிகளாய் தான் இருக்கிறார்களே ஒழிய ஆவிக்குரியவர்களாய் இல்லை. Religious people will pray every day 1 hour in the morning. மதவாதிகள் காலையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் ஜெபிப்பார்கள். And totally forget about God throughout the day till next day morning. அடுத்த நாள் காலை வருகிற வரைக்கும் அந்த நாள் முழுவதும் தேவனை முற்றிலுமாக மறந்து விடுவார்கள். But the spiritual people, ஆனால் ஆவிக்குரிய ஜனங்களோ, they will experience God's presence
every moment of the day, not just 1 hour in a day, but every moment of the day. அந்த நாளிலே ஒரு மணி நேரம் மட்டுமல்ல, அந்த நாளிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு சன பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தை உணர்ந்து அனுபவிப்பார்கள். ஆமென். They will have a close walk with Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு நெருங்கிய ஒரு நடை ஜீவியம் இருக்கும். Unfortunately, துரதிர்ஷ்டவசமாக, many believers get trapped into the spirit of religion and lose the relationship with Jesus Christ. இன்றைக்கும் கூட அநேக தேவ பிள்ளைகள் மத ஆவிக்குள்ளாக சிக்கி கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கதான அந்த ஐக்கியத்தையோ அவர்கள் விட்டு விடுகிறார்கள். How can you know such people? அப்படிப்பட்டவர்கள் இன்னார் என்பதை எப்படி நீங்கள் கண்டுகொள்ள முடியும்? They will read the Bible every day. ஒரு நாளும் வேத வாசிப்பார்கள். They will pray every day. ஒரு நாளும் ஜெபிப்பார்கள். They will go to church on a Sunday morning. ஞாயிற்றுக்கிழமை காலை சபைக்கு செல்வார்கள். But they will never have a personal relationship with the Lord. கர்த்தரோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவோ அவர்களுக்கு இருக்காது. Their lives will be barren without bearing any fruit. எந்த ஒரு கனி கொடுக்காதபடிக்கு அவருடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்கும். They will do all the spiritual exercises. அவர்கள் எல்லா ஆவிக்குரிய பயிற்சிகளையும் செய்வார்கள். But just as a mere duty. அதை வெறும் கட்டாய கடமையாக தான் செய்வார்கள். Amen. Amen. Even coming to church on a Sunday morning will just be a duty to them. சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வருகிறதும் கூட அவர்களுக்கு வெறும் கட்டாய கடமையாக தான் தெரியும். No delight, no joy in the Lord. தா கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியோ சந்தோஷமோ கிடையாது. Dear God's people. அருமையான தேவ ஜனமே. I'm here this morning to warn the church, God's people, beware of the spirit of religion. இந்த மத ஆவியை குறித்து மிக ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே திருச்சபை எச்சரிக்கும்படியாய் அடியேன் வந்திருக்கிறேன். True Christianity is not religion. உண்மையான கிறிஸ்துவம் மதம் அல்ல. It is relationship with our Lord, God, our Maker. நம்முடைய சிருஷ்டிகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதான உறவாக உள்ளது. Amen. Amen. God doesn't want us to be religious people. God wants us to be spiritual people. நாம் மதவாதிகளாய் அல்ல ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். It was those religious people who crucified Jesus Christ on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்கள் அந்த மதவாதிகள்தான். Even if the spiritual people are not careful, இந்த ஆவிக்குரிய ஜனங்களும் ஜாக்கிரதையற்று போய்விடுவார்களானால், it is possible for them to fall into the trap of ritualism and religiosity. அவர்களும் இந்த மதவாதம், இந்த மத சடங்குகளிலே சிக்கிக் கொள்வதற்கு சாத்தியம் உண்டு. Let me repeat this morning. இந்த காலையில் மறுபடியும் சொல்லுகிறேன். We are not called to be religious people. We are called to be spiritual people. நாம் மதவாதிகளாக அல்ல ஆவிக்குரிய ஜனங்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். Religiosity is an external show. இந்த மதவாதம் என்பது வெளிப்பிரகாரமான செய்கிற காரியங்களாகும். But spirituality is a matter of a heart. ஆவிக்குரிய தன்மை என்பது நம்முடைய இருதயத்தை சார்ந்ததாக உள்ளது. If you see a religious Christian, ஒரு மதவாதி, ஒரு கிறிஸ்துவரை நீங்கள் பார்ப்பீர்களானால், you cannot see any change in his life. அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் உங்களால் பார்க்க முடியாது. They are saved, of course. உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். But not born again. ஆனால் மறுபடியும் பிறக்கவில்லை. The mark of a born again experience is spiritual growth and maturity. மறுபடியும் பிறந்ததினுடைய அடையாளம் அறிகுறிய என்ன? ஆவிக்குரிய முதிர்ச்சியும் வளர்ச்சியுமாய் இருக்கிறது. If a man, if a brother, sister is truly born again, born of the spirit, ஆவியினாலே உண்மையாய் பிறந்த ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இருப்பாரானால், that person will grow every day in the Lord. அந்த நபர் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே வளருவார். The nature will change. அவருடைய சுபாவம் மாறும். The behavior, the mental pattern will change. அவர்களுடைய நடவடிக்கை, அவருடைய சிந்தனை போக்கு மாறும். Day by day, they will become more and more like Jesus Christ. ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இன்னும் அதிகமாய் மாறுவார்கள். I have seen people who say they have been saved for 10 years, 15 years, but absolutely no change in the lifestyle. ரட்சிக்கப்பட்டு 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் ஆகிறது. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலோ எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட்டிருக்காது. பார்த்திருக்கிறீர்களா இப்படிப்பட்டவர்களை? What is the reason? காரணம்
என்ன? They are religious, not spiritual. அவர்கள் மதவாதிகளாய் தான் இருக்கிறார்களே ஒழிய ஆவிக்குரியவர்களாய் இல்லை. God wants us to be spiritual people. நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். Spiritual people are spirit filled people. ஆவிக்குரியவர்கள் தான் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். You know something? ஒன்று உங்களுக்கு தெரியுமா? The devil is not afraid of religious people. மதவாதிகளை குறித்து பிசாசுக்கு பயம் இல்லை. But the devil trembles when he sees a spiritual man, a spiritual woman. ஒரு ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனிதனை, ஆவிக்குரிய ஸ்திரீயை பிசாசு பார்க்கும்போது அவன் நடுங்குகின்றான். Amen. Amen. I want to share with you what God has laid my heart from Matthew's Gospel chapter 12 this morning. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு உங்களிடத்திலே தேவ ஆவியானவர் மனதில் வைத்ததை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Matthew's Gospel chapter 12. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்திலே that breaks out into open a conflict between the Lord Jesus Christ and the religious rulers of that day. அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தபோது அவருக்கும் அவர் நாட்களில் வாழ்ந்த மதவாதிகளுக்கும் ஒரு வெளிப்படையான விவாதம் உண்டானது. Amen. Amen. Church, follow me very carefully. திருச்சபையாரே நான் சொல்வதை மிக கவனமாய் கேளுங்கள். I know for sure that this message is from God's heart to this church. இந்த செய்தி தேவனுடைய இருதயத்திலிருந்து இந்த சபையாருக்கு தான் வருகிறது என்பதை அடியேன் மிக உண்மையாய் அறிந்திருக்கிறேன். In Matthew's Gospel chapter 12, you find you have a picture of conflict. இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்திலே ஒரு விவாதத்து ஒரு விவாதத்தினுடைய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். Conflict between what? யார் யாருக்கு இடையே ஒரு விவாதம்? Conflict between religiosity and spirituality. மத ஆவிக்கும் ஆவிக்குரிய தன்மைக்கும் இடையே ஒரு விவாதம், போராட்டம். Now let's read that passage. You know, scripture in Matthew's Gospel chapter 12. இப்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்தில் உள்ள அந்த வேத பகுதிக்கு நாம் திறந்து பார்ப்போம். Let's read from verse 1 down to verse 14. வசனங்கள் 1 முதல் 14 முடிய நாம் வாசித்து பார்ப்போம். Kindly follow us in your Bibles. தயவு செய்து உங்கள் வேதத்திலே எங்களை பின்பற்றி வாருங்கள். Matthew's Gospel chapter 12. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம். Reading from verse 1. வசனங்கள் 1 துவங்கி வாசிக்கிறோம். At that time Jesus went on on the Sabbath day through the corn, and his disciples were hungered and began to pluck the ears of corn and to eat. அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாய் இருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். But when the Pharisees saw it, they said unto him, Behold, that disciples do that which is not lawful to do upon the Sabbath day. பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்ய தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். But he said unto them, Have you not read what David did when he was an hungered, and they that were with him? அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? How we entered into the house of God and did eat the showbread, which was not lawful for him to eat, neither for them which were with him, but only for the priests. அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. Or have you not read in the law how that on the Sabbath days that the priests in the temple profane the Sabbath and are blameless? அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவ ஆலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றம் இல்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? But I say unto you that in this place is one greater than the temple. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். But if he had known what this meaneth, I will have mercy and not sacrifice, he would not have condemned the guiltless. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். For the Son of Man is Lord even of the Sabbath day. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். And when he was departed thence, he went into the synagogue. அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். And behold, there was a man which had his hand withered, and they asked him, saying, Is it lawful to heal on the Sabbath days, that they might accuse him?
அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். And he said unto them, What man shall there be among you that shall have one sheep, and if it fall into a pit on the Sabbath day, will he not lay hold on it and lift it out? அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? How much then is a man better than a sheep? Wherefore it is lawful to do well on the Sabbath day. ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷத்தவனாய் இருக்கிறான், ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். Then saith he to the man, Stretch forth the hand. And he stretched it forth, and it was restored whole like as the other. பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. Then the Pharisees went out, held the council against him, how they might destroy him. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். Can you see a conflict between religiosity and spirituality? இங்கே மத ஆவிக்கும் ஆவிக்குரிய தன்மைக்கும் இடையே ஒரு போராட்டம் இருக்கிறது உங்களால் பார்க்க முடிகிறதா? Church, you can see this conflict even today. இதே போராட்டத்தை இன்றைக்கும் கூட சபையாரே உங்களாலே பார்க்க முடியும். This is where we need to be very, very careful. இந்த பகுதியிலே தான் நாம் அதிக அதிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். Make up a mind not to be religious but spiritual people. நீங்கள் மதவாதிகளாய் அல்ல ஆவிக்குரியவர்களாய் இருப்பேன் என்று சொல்லி உங்கள் சிந்தையிலே தீர்மானியுங்கள். Apparently, the Pharisees were friendly with Jesus Christ at first. ஆரம்ப கட்டத்திலே பார்க்கும்போது இந்த பரிசேயர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு நண்பத்துவத்தை காத்து நடந்தார்கள். But now they break up with Jesus over the question of the Sabbath day. ஆனால் இப்பொழுதோ இந்த ஓய்வு நாள் என்கிறதனுடைய கேள்வியின் மூலமாக ஆண்டவர் இயேசுவை விட்டு பிரித்துக் கொள்கிறார்கள். Even today there's always a conflict between the religious people and the spiritual people. இன்றைக்கும் கூட மதவாதிகளுக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் இடையே ஒரு போராட்டம் இருக்கதான் செய்கிறது. There are both religious people and spiritual people in the church. திருச்சபையிலே ஆவிக்குரியவர்களும் இருக்கிறார்கள், மதவாதிகளும் இருக்கிறார்கள். Now in this chapter, இந்த அதிகாரத்திலே, we can see the Sabbath question in two places. ரெண்டு இடங்களிலே இந்த ஓய்வு நாள் கேள்விகளை நம்மால் பார்க்க முடியும். Number one, முதலாவது, on the outside of the field. அந்த வெளியிலே, அந்த வெளியில் நடந்த சம்பவம். Amen. Amen. See verse 1. ஒன்றாம் வசனத்தை பாருங்கள். At the time Jesus went on the Sabbath day through the corn, and his disciples were hungered, began to pluck the ears of the corn and to eat. It was a Sabbath day. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாய் இருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். And when the Pharisees saw the disciples, சீஷர்களை இந்த பரிசேயர்கள் பார்த்தபோது, And they questioned them, how can they do this? It is not lawful for them to do this on a Sabbath day. இது ஓய்வு நாளே நாளாய் இருக்கிறது, இப்படி எப்படி செய்யலாகும், இதை அவர்கள் செய்ய கூடாதே. So first incident outside the field. ஆகினாலே பாருங்கள், முதல் சம்பவம் வெளியிலே அந்த பயிர் வழி அருகே நடந்தது. The second incident about the Sabbath happened inside the synagogue. இப்போது ஓய்வு நாளை குறித்ததான இரண்டாவது சம்பவம் ஆனது அந்த தேவ ஆலயத்துக்குள்ளாய் நடந்தது. In verse 9, 9வது வசனம், When he was departed thence, he went into the synagogue, and there was a man who had his hand withered, and Jesus Christ healed that man on the Sabbath day, and the Pharisees questioned, how can he do it? அவர் அவ்விடம் விட்டு போய் அவருடைய ஜப ஆலயத்தில் பிரவேசித்தார். அப்போது சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தார். அவர் அந்த ஓய்வு நாளிலே அந்த மனுஷனை சொஸ்தமாக்கினார். எப்படி அவர் சொஸ்தமாக்கலாம் என்று சொல்லி அந்த பரிசேயர்கள் கேட்டார்கள். It's all about the Sabbath day. இவைகள் அனைத்தும் ஓய்வு நாளை குறித்ததாகும். One incident outside the field. ஒரு சம்பவம் வெளியே பயிர் வழியே. The other incident about the Sabbath happened inside the synagogue. இரண்டாவது சம்பவம் எங்கே நடந்தது? ஓய்வு நாளிலே ஜப ஆலயத்தில் நடந்தது. Now in verse 1. இப்போது 1வது வசனத்திலே, For everything what Jesus did, he had a purpose. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த எந்த ஒரு காரியத்துக்கும்
அதிலே அவருக்கே உரிய ஒரு நோக்கம் இருந்தது. Friend, that's true even today. இன்றைக்கும் கூட இது உண்மையா இருக்கிறது நண்பரே. Let's look at the reason why the disciples were pulling off and eating the grain on a Sabbath day. அந்த ஓய்வு நாளிலே சீஷர்கள் கதிர்களை கொய்து அந்த தின்ன தொடங்கினார்களே அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். Why were they doing it on a Sabbath day? அந்த ஓய்வு நாளிலே ஏன் அவர்கள் அப்படி செய்து கொண்டிருந்தார்கள்? The simple reason is அதற்கான எளிய காரணம் என்ன? They were hungry. அவர்கள் பசியா இருந்தார்கள். See verse 1, the Bible says the disciples were hungry. ஒன்றாம் வசனத்தை பாருங்கள், அவருடைய சீஷர்கள் பசியா இருந்து. Why were they hungry? ஏன் அவர்கள் பசியா இருந்தார்கள்? Because all through they were following Jesus Christ. ஐனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் அவரையே பின்பற்றி வந்தார்களே. அது நிமித்தமாக probably they didn't even have time to eat. ஒருவேளை அவர்களுக்கு புசிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் போயிருக்கும். Probably they were so engrossed in the presence of the Lord they did not think about food. ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் மூழ்கி விட்டிருந்தபடியாலே ஆகாரத்தை குறித்து கூட யோசித்து நேரம் யோசிப்பதற்கு நேரம் இல்லாமல் போனது. Now why did they pluck the ears of corn and did eat on a Sabbath day? அந்த ஓய்வு நாளிலே கதிர்களை கொய்து ஏன் அவர்கள் தின்ன தொடங்கினார்கள்? They were hungry. அவர்கள் பசியா இருந்தார்கள். Why were they hungry? ஏன் பசியா இருந்தார்கள்? Because they were following Jesus. ஆண்டவர் இயேசுவை அவர்கள் பின்பற்றினார்கள். Now friend, நண்பரே, will that happen if you follow Jesus? நீங்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினால் இது உங்களுக்கு நடக்குமா? Will you feel hungry without food if you follow Jesus? ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினால் உங்களுக்கு நீங்கள் பசியா இருந்து உங்கள் பசி ஆகாரம் சாப்பிட வேண்டும் என்று தோன்றுமா? Yes, of course. உண்மைதான். Sometimes. சில நேரங்களிலே. Not all the times blessing the 5 loaves and 2 fishes. எல்லா நேரத்திலும் 5 அப்பங்கள் 2 மீன்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. Sometimes we have to go through hard difficult situations and still follow Jesus. சில நேரங்களிலே நாம் கஷ்ட சூழ்நிலை வழியாக கடந்து போக வேண்டியதா இருக்கிறது, ஆனாலும் ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். Amen. Amen. That's where our faithfulness is tested. இந்த பகுதியிலே தான் நம்முடைய உண்மையானது பரீட்சிக்கப்படுகிறது. You remember what Jesus Christ said to a young man who wanted to follow him? ஆண்டவர் இயேசுவை பின்பற்றின அந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்னதை நினைவு கூற முடிகிறதா? The young man wanted to follow Jesus. அந்த வாலிபன் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற விரும்பினான். What did Jesus say to him? ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார்? In Matthew's Gospel chapter 8 verse 20. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 20வது வசனம். The foxes have holes and the birds of the hair have nests, but the son of man hath not where to lay his head. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. At this time, இந்த தருணத்திலே, the disciples were hungry. சீஷர்கள் பசியா இருந்தார்கள். And they were walking through the field with Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பயிர் வழியே நடந்து போனார்கள். But Jesus was with them to defend them. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர்களை தற்காக்கும்படியாக அவரோடு கூட இருந்தார். அவர்களோடு கூட இருந்தார். Dear brother sister, அருமை சகோதரே சகோதரியே, when we come to follow Jesus, ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற நாம் வரும்போது, he will lead us through different experiences. பலதரப்பட்ட அனுபவங்கள் வழியாய் அவர் நம்மை நடத்துவார். He will defend you. அவர் நிச்சயமாய் உங்களை தற்காப்பார். The Lord leads us through different experiences of life for 2 reasons. ரெண்டு காரணங்களுக்காக தேவன் பலதரப்பட்ட சூழ்நிலை வழியாய் நம்மை நடத்துகிறார். Number 1, முதலாவது, to strengthen your faith. உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படிக்கு. Why does God lead us through different circumstances? பலதரப்பட்ட சூழ்நிலை வழியாய் தேவன் உங்களை ஏன் நடத்துகிறார்? Number 1, முதலாவது, to strengthen your faith, to strengthen my faith. உங்களுடைய அடியனுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு. Number 2, இரண்டாவது காரணம், to test our faithfulness. நம்முடைய உண்மையை பரீட்சிக்கும்படிக்கு. It's very important, God's people. இது மிக மிக முக்கியமானது தேவஜனமே. Amen. To understand why God leads us through different experiences. தேவன் பலதரப்பட்ட சூழ்நிலை வழியாய் நம்மை நடத்துவதற்கான காரணம் என்னதை புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள். Number 1, to strengthen your faith. முதலாவது உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு. Number 2, to test your faithfulness. இரண்டாவது உங்களுடைய உண்மையை பரீட்சிப்பதற்கு. Remember apostle Paul said in Philippians 4:12. பிலிப்பியர் 4:12-லே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். I know both how to be abased and I know how to abound. Everywhere and in all things I am instructed both to be full and to be hungry, both to abound and to suffer need. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்,
வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலேயும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். Amen. Amen. Before he said that, இதை அவர் சொல்வதற்கு முன்பதாக, he says in verse 11, 11வது வசனத்தில் அவர் சொல்கிறார், not that I speak in respect of want, for I have learned in whatsoever state I am, therewith to be content. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். That is spirituality. இதுதான் ஆவிக்குரிய தன்மை. In whatever state you are in, I am in, we are called to be content, we are called to be joyful in Christ Jesus. நான் எந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே திருப்தியாக மனரம்யமாய் இருக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். It will not automatically come. அது தானாக வந்து விடாது. It has to be learned. அது கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். Paul says, for I have learned in whatever state I am, there be to be content. ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் கூறுகிறார். Amen. Amen. There are some believers who all the time murmur, grumble, whine and grind. சில விசுவாசிகள் இருக்கிறார்கள், எப்பொழுதுமே முறுமுறுத்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறதே அவருடைய வாடிக்கை. Grumble and murmur for everything. எல்லாவற்றுக்கும் முறுமுறுத்து குறை சொல்வார்கள். For sunshine they will murmur. சூரிய பிரகாசத்துக்கும் முறுமுறுப்பு. For rain they will murmur. மழை வந்தால் முறுமுறுப்பார்கள். For food they will murmur. ஆகாரத்துக்கும் முறுமுறுப்பார்கள். For everything complaining, murmuring and disputing. எல்லாவற்றுக்கும் குறை சொல்வது, வாக்குவாதம் செய்வது, போராடுவது. Such people are not spiritual. அப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. Such people are not born again. Though they say they are saved, தாங்கள் இரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னாலும் கூட அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. Such people will be grieving the Holy Spirit of God. அப்படிப்பட்ட ஜனங்கள் பரிசுத்த ஆவியினரை விசனப்படுத்துவார்கள். I happened to read an article few years ago. சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாஸ்டர் ஒரு கட்டுரையை வாசித்தார். In a restaurant, ஒரு விடுதியிலே, உணவு விடுதியிலே, a man complained to the waiter. அங்கே வந்திருந்த அந்த உணவு பரிமாறுகிற அந்த நபரிடத்திலே ஒரு மனுஷன் குறை சொல்கிறார். He said, "This egg isn't fresh." இந்த முட்டை புதிதாக இல்லையே. The waiter said, அது அந்த உணவை கொண்டு வந்து சொன்னாரு, Don't blame me sir, I only laid the table. ஐயா, நான் அந்த மேஜையே தான் நான் போட்டேன், என்ன குறை சொல்லாதீங்கன்னு சொன்னார். You didn't follow it. நான் சொன்னதை நீங்க புரிந்துகொள்ளவில்லை. Amen. Amen. The man is complaining. இந்த மனுஷன் குறை சொல்றான் பாருங்க. He has come to eat in the restaurant. அந்த உணவு விடுதியில சாப்பிட வராரு. He says this egg isn't fresh. இந்த சாப்பிடுறவர் சொல்றாரு, இந்த முட்டை புதிதா இல்லையே, பழசா இருக்கு. Don't blame me sir, said the waiter, I only laid the table. Ayya, naan podala, naan mejaya dhaan potten, enna kotran solladhinga nu sonnar. Once Jeremy Taylor, wonderful man of God, said like this. Jeremy Taylor irukkaraan oru arpudhamana deva oodiyakar ipdiya sonnar. Follow me. Gavaniyungal. It really touched my heart. Adinudi irudhayathai adhigamai thottathu. This is what he said. Avar ipdiyaga sonnar. It is usually not the greatness of our trouble, but the littleness of our spirit that makes us grumble and complain. நாம் நம்மை குறை சொல்ல வைப்பதும் முறுமுறுக்க வைப்பதும் நம்முடைய பிரச்சனைகள் பெரிதா இருப்பதினால் அல்ல, நம்முடைய சிந்தை அற்பத்தனமாக யோசிக்கிறதுனால் தான். Do you follow me? நான் சொல்வது உங்களுக்கு புரிகின்றதா? Very thoughtful statement. மிகவும் அதிகமாக யோசிக்க வைக்கிறதான ஒரு வாக்கியம். It is usually not the greatness of our trouble, but the littleness of our spirit that makes us grumble and complain. நம்மை முறுமுறுக்க வைப்பதும் குறை சொல்ல வைப்பதும் நம்முடைய பிரச்சனை பெரிதாக இருப்பதினால் அல்ல, நம்முடைய அற்ப புத்தி நிமித்தமாக தான். How can we, how many of us can say along with apostle Paul this morning, இந்த காலையில அப்போஸ்தலனாகிய பவுலோடு எத்தனை பேர் சேர்ந்து சொல்ல முடியும், I have learned in whatsoever state I am therewith to be content. நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். Then you are a spiritual man. அப்பொழுது தான் நீங்கள் ஆவிக்குரியவர். Then you are a spiritual sister. அப்பொழுது தான் ஆவிக்குரிய ஸ்திரீ சகோதரியாய் இருக்கிறீர்கள். Then you are a blessed person. அப்பொழுது தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். Friend, if you have not learned this in your life, இதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால், then you can never be happy. உங்களாலே சந்தோஷமா இருக்க முடியாது. You can never serve God effectively. ஊக்கமாய் ஆக்கப்பூர்வமாய் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. I mean, verse 2 of Matthew's Gospel, chapter 12. மத்தேயுவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, the Pharisees charged the disciples of Jesus with 3 things. மூன்று காரியங்களாலே பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவின் சீஷர்களை குற்றம் சாட்டினார்கள். Now those 3 things are not apparent, but it is hidden in verse 2. இந்த மூன்று குற்றச்சாட்டுகளும் வெளிப்படையாக அல்ல, இரண்டாம் வசனத்திலே மறைக்கப்பட்டிருக்கிறது. Now look into verse 2. இரண்டாம் வசனத்தை பாருங்கள். When the Pharisees saw it,
they said unto him, Behold, thy disciples do that which is not lawful to do upon the Sabbath day. பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்ய தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். Amen. Amen. Now the Pharisees charging the disciples of Jesus Christ with three things. மூன்று காரியங்களாலே பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவின் சீஷர்களை குற்றப்படுத்துகிறார்கள். Number one. முதலாவது குற்றச்சாட்டு. By plucking the corn on the Sabbath day. அந்த ஓய்வு நாளிலே கதிர்களை கொய்வதின் மூலமாக. They were guilty of reaping. அறுவடை செய்தல் என்கிற குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறார்கள். Number two. இரண்டாவது. By rubbing the corn in their hands. அந்த கதிர்களை தங்களுடைய கைகளினாலே கொய்து அதை இப்படியே நசுக்குகிறதுனாலே. They were guilty of threshing. அந்த போரடித்தல் என்பதற்கு என்ற காரியத்துக்கு குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். Number three. மூன்றாவது. By separating the grain from the chaff. அந்த பதரை அந்த கந்த தானியத்தை விட்டு பிரிப்பதன் மூலமாக. They were guilty of winnowing. அந்த பதரை அந்த தானியத்திலிருந்து பிரிக்கிறது என்கிறதான ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளாகிறார்கள். So the charge was. ஆகினால் அவர்களை குற்றச்சாட்டு என்னவென்றால். By the whole process, they were guilty of preparing a meal on a Sabbath day. ஓய்வு நாளிலே ஒரு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார்கள் என்கிறதான ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மீது வந்துவிட்டது. Now for everything which was to be eaten on a Sabbath day. ஓய்வு நாளிலே புசிக்கத்தக்க எந்த ஒரு உணவு பொருளானாலும். The meal had to be prepared the day before. அந்த நாளினுடைய உணவானது அதற்கு முந்தின நாளிலே ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். That's according to the Mosaic law. அதுதான் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யத்தக்கதாகும். In short. சுருக்கமாக சொல்ல போனால் the Pharisees were criticizing Jesus and his disciples. அந்த பரிசேயர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் சீஷர்களையும் குற்றச்சாட்டினார்கள். They were trying to find fault with Jesus and his disciples. ஆண்டவராகிய இயேசுவிடத்திலும் அவருடைய சீஷரிடத்திலும் அவர்கள் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருந்தார்கள். Now follow me. இப்போது கவனியுங்கள். Who is religious people? Who is a religious person? ஒரு மதவாதி என்பவன் யார்? Is the one who criticizes other people. மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவன். A religious man will always find fault with other people. ஒரு மதவாதி எப்போதுமே மற்றவர்களிடத்திலே விமர்சித்து அவர்களுடைய குறைகளை அது சுட்டி காட்டுகிறவன். The fault finding attitude is the spirit of the Pharisee. குற்றம் சாட்டுகிறதான ஆவி என்பது பரிசேயருடைய ஆவியாயிருக்கிறது. By the way, who is a Pharisee? ஒரு பரிசேயன் என்பவன் என்றால் யார்? Far to see. பார்த்தாலும் தூரத்தில் நிற்பான். You cannot see a Pharisee very close to you. ஒரு பரிசேயனை உங்க பக்கத்துல உங்களால பார்க்க முடியாது. When someone suffers, யாராவது ஒரு கஷ்டப்பட்டா வச்சீங்களேன், a Pharisee will not even come near that person. ஒரு பரிசேயன் அவங்க பக்கத்துல கூட வர மாட்டான். But they will be quick to find fault with that person and judge that person. ஆனால் அந்த நபரோ குற்றம் சாட்டுவதிலே அங்க குறை சொல்வதிலே முதல் நபராய் இருப்பான். Who is he? அவர் யார்? Pharisee, far to see. பரிசேயன் பாரிசி பார்ப்பதற்கு தூரத்திலே இருப்பவன். By the way, there is another sect of people during the days of Jesus. ஆண்டவர் இயேசுவின் நாட்களில் இன்னொரு மதக்கூட்டம் இருந்தார்கள். Sadducees. சதுசேயர்கள். Who are Sadducees? இந்த சதுசேயர்கள் யார்? Very sad to see. பார்ப்பதற்கு துக்கமாய் இருப்பார்கள். Why? காரணம் என்ன? Because they don't believe in the resurrection. அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள் அல்ல. Church, I am talking about religiosity and spirituality. இங்க மத ஆவிக்கும் ஆவிக்குரிய தன்மைக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை குறித்து பேசுகிறேன். What is the difference between these two categories of people in Christendom? கிறிஸ்து உலகத்திலே இருக்கிறதான இந்த ரெண்டு வகைப்பட்ட கூட்டத்தாருக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? Follow me carefully. நான் சொல்வதை தயவு செய்து கவனித்து கேளுங்கள். Religious people will always find fault in others and try to correct other people. மதவாதிகள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கான குற்றங்களை சுட்டிக்காட்டி மற்றவர்களை தான் திருத்த பார்ப்பார்கள். But the spiritual people, ஆனால் ஆவிக்குரிய ஜனங்களோ, they will find fault in themselves and try to correct themselves. தங்களுக்குள்ளாக இருக்கிறதான குறைகளை கண்டுபிடித்து தங்களை முதலாவது திருத்திக் கொள்வார்கள். Amen. Amen. Religious people, இந்த மதவாதிகள் will always judge others. மற்றவர்களை தான் நியாயம் தீர்ப்பார்கள். But spiritual people, ஆனால் ஆவிக்குரியவர்களோ, will always judge themselves. தங்களையே நியாயம் தீர்த்துக் கொள்வார்கள். That's why Jesus Christ said. ஆகினால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். In Matthew's Gospel chapter 7 verse 1. மத்தேயுவின் சுவிசேஷம் 7 அதிகாரம் 1வது வசனத்திலே. Judge not, ye be not judged. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். In other words, Jesus said. மறுவார்த்தையில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். Don't be religious. Yes, but spiritual minded people, நீங்கள் மதவாதிகளாய் இராமல் ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். Now they have laid a charge on the disciples of Jesus Christ
on three things. மூன்று காரியங்களினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் மீது இவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். They have reaped on a Sabbath day. ஓய்வு நாளிலே இந்த சீஷர்கள் அறுவடை செய்து விட்டார்கள். They have threshed the corn of the Sabbath day. ஓய்வு நாளிலே இவர்கள் போர் இந்த சீஷர்கள் போரடித்து விட்டார்கள். They have winnowed on the Sabbath day. அந்த ஓய்வு நாளிலே பதரியும் தானியத்தையும் அவர்கள் பிரித்து விட்டார்கள். Now to meet this criticism of the religious Pharisee. இந்த மதவாதிகளாய் இருந்த பரிசேயர்கள் முன்வைத்த இந்த குற்றச்சாட்டுகளை அவர் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக Jesus Christ put forth three arguments ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்று விவாதங்களை வைக்கிறார் please try to understand this passage இந்த வேத பகுதி தயவு செய்து புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள் now to meet the criticism of the religious pharisees இந்த மதவாதிகளாய் இருந்த பரிசேயர்கள் வைத்ததான குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக Jesus Christ put forth three arguments in order to explain to them the difference between religious people and spiritual people மதவாதிகளுக்கும் இடையேயும் ஆவிக்குரியவர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படிக்கு ஆண்டவர் இயேசு மூன்று விவாதங்களை முன்வைக்கிறார் number 1 first of all முதலாவதாக see verses 3 and 4 வசனங்கள் 3யும் 4யும் பாருங்கள் see what jesus says ஆண்டவர் இயேசு என்ன கூறுகிறார் பாருங்கள் but he said unto them have you not read what david did when he was an younger And they that were with him, how he entered into the house of God and did eat the showbread, which was not lawful for him to eat, neither for them which were with him, but only for the priests. அதற்கு அவர் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. Jesus quoted the action of David. Recorded in 1 Samuel chapter 21 1 Samuel 21st adhigarathile kurippidapattulladana Daavidinude sambhavathai aandavar Yesu merkol kaatugirar For a moment turn your bible to 1 Samuel chapter 21 Ungal vedagamathai 1 Samuel 21st adhigarathukku oru kanam thirupikollungal Can you imagine Jesus Christ all the time referring to the Old Testament to explain the New Testament principle புதியர்பட்டு கொள்கைகளை விளக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை எப்பொழுது மேற்கோள் காட்டுகிறதை உங்களால் புரிந்துகொள்ள முடிகிறதா That's why it's very important don't ignore Old Testament அதனால்தான் மிக மிக முக்கியம் பழைய ஏற்பாட்டை வேண்டாம் என்று புறக்கணித்து விட வேண்டாம் Amen believe the whole Bible முழு வேதாகமத்தையே அப்படியே நம்புங்கள் 1 Samuel chapter 21 1 Samuel 21st அதிகாரம் verses 1 to 3 வசனங்கள் 1 முதல் 3 முடிய then came David to Nob to Abimelech the priest and Ahimelech was afraid at the meeting of David and said unto him why art thou alone and no man with you தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான் அகிமெலேக்கு நடுக்கத்தோட தாவீதுக்கு எதிர்கொண்டு போய் ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான் And David said unto Ahimelech the priest the king hath commanded me a business and it said unto me let no man know anything of the business whereabout I am sent thee and what I have commanded thee I have appointed my servant to such and such place தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்றும் ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார் இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லி இருக்கிறேன் Now therefore what is under thine hand give me 5 loaves of bread in thy hand and what there is present இப்பொழுதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றார் Now see verse 6 ஆறாம் வசனத்தை பாருங்கள் So the priest gave him hallowed bread for there was no bread there but the show bread that was taken from before the Lord to put hot bread in the day when it was taken away அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து எடுக்கப்பட்ட சமூகத்தப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான் அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும் Now church follow me சபையாரே கவனித்து கேளுங்கள் The occasion when David and his young men were so hungry தாவீதும் அவரோடு கூட இந்த வாலிபரும் மிகவும் பசியாய் இருந்த சம்பவம் அது and they went into the tabernacle and ate the showbread which only the
priests could eat. ஆசாரிகள் மட்டும் புசிக்கத்தக்கன அப்பத்தை இவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே சென்று புசித்தார்கள். According to the law. பிரமாணத்தின்படி பார்க்கும்போது you read Leviticus chapter 24 verse 9. லேவியராகம் 24:9 வாசித்து பார்த்தால் only the priests can eat the showbread. அந்த சமூகத்து அப்பங்களை வெறும் ஆசாரியன் மட்டும் தான் புசிக்க முடியும். But on this occasion. ஆனால் இந்த சம்பவத்தின் போது in their hunger. அவருடைய பசியிலே David and his men took the showbread and ate those sacred loaves. தாவீதும் அவரோடு கூட இருந்த மனுஷரும் அந்த சமூகத்து அப்பங்களை அந்த பரிசுத்த அப்பத்தை எடுத்து புசித்தார்கள். And no blame was attached to them. அவர்கள் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் சாட்டப்படவில்லை. Friend, what is the lesson here? இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன சபையாரே? This is to say, இது எதை அர்த்தப்படுத்துகிறது? Human needs took precedence over any religious activities. எந்த மதசார்பான சடங்கு காரியத்தை விட மனுஷருடைய தேவைகள் தான் அங்கே முக்கியத்துவம் படுத்தப்படுகிறது. Amen. Amen. Who is spiritual? ஒரு ஆவிக்குரியவன் யார்? Amen. Amen. What is Jesus Christ teaching here? இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்கிறார்? More than the temple rituals. அந்த ஆலய மத சடங்குகளை விட more than the church rules and regulations சபை சட்ட திட்டங்களை விட Jesus gave importance to human needs மனுஷருடைய தேவைக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முக்கியத்துவம் தந்தார் Amen. Amen. And Jesus taught them that is spirituality இதுதான் ஆவிக்குரிய தன்மை என்று ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தார் Just imagine what a religious priest would have done ஒரு மதரீதியான ஒரு ஆசாரியன் என்ன செய்திருப்பார் சொல்லுங்கள் If the priest was religious அந்த ஆசாரியன் மதவாதியாக இருந்தால் he would have said to David and his men தாவீதை அவர் மனுஷரை பார்த்து சொல்லியிருப்பார் No, no, I don't bother whether you are hungry or whether you are going to die or I cannot give this bread to you because this is sacred உங்களுக்கு பசியா இருந்தால் என்ன நீங்க சாக கிடந்தால் என்ன இது பரிசுத்தமானது இதை நான் தர முடியாது என்று சொல்லி இருப்பார் according to Moses clock I cannot do it மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நான் இதை செய்ய முடியாது that is religion அது மதம் what is spiritual ஆவிக்குரிய தன்மை என்ன I need to help my brother when he is in trouble when he is in need என் சகோதரன் ஒரு தேவையில் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது என் சகோதரனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் are you able to follow me நான் சொல்வது உங்களுக்கு புரிகின்றதா more than the temple activities religious rituals madaridiyana and the aalaya sadangalai vida jesus gave importance to human need manushiga thevigalukku aandavar yesu mukkiyathuvam alithar amen amen secondly verse 5 rendavadaga aindavathu vasanam jesus quoted the sabbath work of the temple aalayathile oivanal velaiyai kurithu aandavar yesu merkol kaattugirar see verse 5 aindha vasanathai paarungal matthew's gospel chapter 12 verse 5 matthew 12th adhigaram 5th vasanam or have you not read in the law how that on the sabbath days the priests of the temple profane the sabbath and are blameless andriyum oivu naatkalil aasariyargal deva aalayathil oindiramal oivu naalai velai naalaakkinalum குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? Now Jesus quoted the Sabbath work. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து on the temple work on the Sabbath. ஓய்வு நாளிலே ஆலய வேலையை குறித்து ஆண்டவர் இயேசு இங்கே மேற்கோள் காட்டுகிறார். Now church has I read this passage. இந்த வசன பகுதி அடியன் வாசித்த போது there has been a great question in my mind. How can this be? How can the priests in the temple profane the Sabbath and it be blameless? தேவா ஆண்டவருடைய ஆசாரியர்கள் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் கூட குற்றமில்லாதிருக்கிறார்களே இது எப்படி என்ற ஒரு கேள்வி என்னுடைய மனதிலே வந்தது. This has been a question in my mind for so many months. பல மாதங்களாக இந்த கேள்வி மனதிலே இருந்தது. Then the Holy Spirit started to teach me. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு கற்றுக் கொடுக்க துவங்கினார். Listen. கவனியுங்கள். The temple activities involved lots of work. ஆலய திருப்பணியிலே நிறைய வேலைகள் உள்ளடங்கி இருந்தது. The kindling of fire. அந்த அக்கினியை மூட்ட வேண்டும். The slaughtering of the animals. மிருகங்கள் அடிக்கப்பட வேண்டும். Then the animals must be prepared for the sacrifice and the mirugangal adikkapatta mirugangal and the balikkaga aayathapaduthapada vendum it has to be salted adu uppu adile serkapada vendum and the sacrifice may be lifted up and placed on the altar and the baliyanu thooki eduth and the balipidathil meedhu vaikkapada vendum and the host of other things pala kaariyangal ange ulladangi irundathu now all this work must be done by the levites and the priests ivan indha velaigal anaithum
லேவியர்களாலும் ஆசாரியர்களாலும் செய்யப்பட வேண்டுமா? Why? காரணம் என்ன? Because they were consecrated for this purpose. இந்த காரியத்துக்காகவே நோக்கத்துக்காகவே இவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறார்கள். This was their everyday work. இதுதான் அவருடைய அனுதின வேலையாக இருந்தது. Now you got to listen. இப்போது நீங்க கவனித்து கேட்க வேண்டும். But this work was actually doubled on the Sabbath day. இந்த வேளையானது ஓய்வு நாளிலே உண்மையிலே இரட்டிப்பாக மாறியது. For on the Sabbath day, ஏனென்றால் அந்த ஓய்வு நாளிலே the offering and the sacrifices were doubled. அந்த காணிக்கைகள் பலிகள் யாவும் இரட்டிப்பாக மாறியதாம். If you turn a Bible to the book of Numbers, எண்ணாகமம் புத்தகத்தை நீங்க திருப்பி கொள்வீர்களானால் chapter 28 and verse 9, 28வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்த்தால் Numbers chapter 28 and verse 9, எண்ணாகமம் 28:9, and on the Sabbath day two lambs of the first year without spot and two tenths deal of a fowl for a meat offering mingled with oil and drink offering thereof. கவனியுங்கள், ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக ஒரு வயதான பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும் பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் அதன் பான பலியும் செலுத்த கடவீர்கள். பாருங்கள், அந்த ஓய்வு நாளிலே அந்த வேலை ஒன்றாக அல்ல இரட்டிப்பாக மாறுகிறது. Therefore it is not possible for the priests and the Levites to do all the work. ஆகினாலே அங்கு அன்றைக்கு இருந்த ஆசாரியர்களாலும் லேவியர்களாலும் எல்லா வேலையும் அவர்களால் செய்து முடிக்க முடியாமல் போனது. On a Sabbath day, hundreds of people will come and offer their sacrifices. அந்த ஓய்வு நாளின் போது நூற்றுக்கணக்கானோர் வந்து தங்களுடைய பலிகளை செலுத்துவார்கள். Therefore, ஆகினாலே even the other people were involved in that work. மற்றவர்களும் கூட அந்த வேலையிலே ஈடுபட்டிருந்தார்களாம். Those who were committed to God, தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள், were also involved in the temple work. தேவ ஆலய பணியிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். To light the fire, அக்கினியை மூட்டுவதற்கு, to slaughter the animal, மிருகங்களை அடிப்பதற்கு, to lift it up on the altar, அதை பலிபீடத்தின் மீது வைப்பதற்கு, to allow others in such temple work is against Mosaic law. இப்படிப்பட்ட ஜனங்களை இந்த ஆலய பணியில் ஈடுபட்டு என்பது மோசே நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானதாகும். But they were considered to be blameless. ஆனாலும் அவர்கள் குற்றமில்லாதவர்களாக இருந்தார்கள் என்று எண்ணப்பட்டார்கள். That is to say, அதனுடைய அர்த்தம் என்ன? Worship offered to God took precedence over the Sabbath rules and regulations. அந்த ஓய்வு நாள் சட்டத்திட்டங்களை விட தேவனுக்கு செய்யும் ஆராதனை தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் மாறியது. Amen. Amen. Can you see the difference between spirituality and religiosity? இங்கே மதவாதத்திற்கும் ஆவிக்குரிய தன்மைக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா? A religious person will say, no, I cannot involve you in the ministry. ஒரு மதவாதி சொல்வான், உங்களெல்லாம் ஊழியத்தில் எங்களால் சேர்க்க முடியாதுங்க. Oh, only we are consecrated for that. இதற்கென்று நாங்க மாத்திரம் தாங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறோம். But a spiritual person, ஒரு ஆவிக்குரியவன் சொல்வாரு, will involve everybody in the ministry. எல்லாரையும் ஊழியத்தில் சேர்த்துக்குவாரு பாருங்க. Amen. Amen. More than the religious rituals, மத ரீதியான சடங்குகளை விட, Jesus gave importance to worship. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். Amen. Amen. Now, what is the lesson? நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? Follow me. When a church grows, ஒரு சபை வளரும் போது, it is not possible for the pastor to do everything. பாஸ்டரா மட்டும் எல்லாத்தையும் செய்வது சாத்தியமற்றதாய் மாறுகிறது. We may have to engage some committed believers for house visiting. வீடு சந்திக்கிறதுக்காக சபையிலே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சகோதரர்கள் கூட்டத்தை சேர்க்க வேண்டியதா இருக்கும். Amen. We may have to involve others to pray for the people. ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படி மற்றவர்களையும் அந்த ஜெபிக்கிறதற்கென்று கூட்டி சேர்த்துக் கொள்ள வேண்டியதா இருக்கும். Amen. To serve communion. கம்யூனியன் திருவிருந்து கொடுப்பதற்கு மற்ற சகோதரர்கள் உதவியை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டியதா இருக்கும். To counsel other people. மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு. Come on, are you with me this morning? நான் சொன்னதை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Amen. I know God is preparing this church for something. தேவனாய் கர்த்தர் இந்த திருச்சபையை ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிறார். Things must change. காரியங்கள் மாற வேண்டும். Amen. Have you heard some believers say only pastor should pray? சில பேர் விசுவாசிகள் சொல்றாங்க, பாஸ்டரியா வந்து தான் ஜெபிக்கணும். Only pastor should come home. பாஸ்டரியா மட்டும் தான் எங்க வீட்டுக்கு வரணும். Pastor should preach in my house meeting. பாஸ்டரியா தான் என் வீட்டு கூட்டத்துல வந்து பிரசங்கம் பண்ணணும். Friend, that's not possible all the time. நண்பரே, இது எல்லா நேரத்திலும் சாத்தியமாகுமா? It's not possible for the pastor to do everything. எல்லாவற்றையும் பாஸ்டரியா செய்வது சாத்தியமில்லாதா இருக்கிறதே. Believers must begin to understand this. இதை விசுவாசிகள் புரிந்துகொள்ள வேண்டும். I know you will never misunderstand me. நீங்க நம்ம பாஸ்டரியா நம்ம தவறா புரிந்துகொள்ள மாட்டோம். I am not checking my responsibility. பாஸ்டரியா தன்னுடைய பொறுப்பை கழற்றி விட்டுறது இல்ல. But I have to spend more time in prayer
and with the word of God ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் அதிகமான நேரத்தை அவர் செலவழிக்க வேண்டியதாய் உள்ளது amen amen what do we read in acts of the apostles chapter 6 அப்போஸ்தல நடபடிகள் 6வது அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம் those initial early apostles ஆதி அப்போஸ்தலர்கள் they were involved in every work எல்லா வேலையிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் amen even in serving tables ஏன் அந்த பந்தியிலே அந்த உணவை பரிமாறுகிற விஷயத்திலும் amen amen at one point of time there was a little bit of you know misunderstanding between the Greeks and the Hebrews ஒரு காலகட்டத்தில் எபிரேயர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இதே ஒரு மனவருத்தம் ஏற்பட்டது the Greeks said oh our widows are not properly taken care of கிரேக்கர்கள் குற்றச்சாட்டு என்ன எங்களுடைய விதவைகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை what did the apostles say அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னார்கள் turn the bible for a moment acts of the apostles chapter 6 அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திறந்து பாருங்கள் verses 3 and 4 வசனங்கள் 3ம் 4ம் acts of the apostles chapter 6 verses 3 and 4 அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 3ம் 4ம் wherefore brethren look ye out among you seven men of honest report full of the holy ghost and wisdom whom we may appoint over this business of serving the table adanal sagodrare parisutha aaviyum gnanamum nirainde narsaachi petrukira yel perai ungalil therindukollungal ivar avargalai inda velaikku yerpaduthuvom verse 4 is important naangad vasanam miga mukkiyamanadu what we will give ourselves continually to prayer and to the ministry of the word nangalo jabam pannuvadhilum deva vasanathai bodhikkira ooliyathilum idaividamal tharithirpom endrargal amen amen what was the result vilaivu enna what was the result palan enna if you leave the pastors alone from all this work you will be blessed ippadi padana velagalil ella vaastrangal veedupadada padiki avargal thaniye vittu viduvirlanal neengal aashirvadikkapaduveergal what was the result விளைவு பலன் என்ன See verse 7 ஏழாம் வசனத்தை பாருங்கள் The word of God increased and the number of the disciples multiplied in Jerusalem greatly and a great company of priests were obedient to the faith தேவ வசனம் விருத்தி அடைந்தது சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் How many of you want this to happen? இது நடக்க வேண்டும் எத்தனை பேர் விசுவாசிக்க நான் விரும்புகிறீர்கள் Then you have to sacrifice. அப்போ நீங்க தான் தியாகம் செய்யணும். You have to leave us alone to spend more time with the Lord in prayer and meditating God's word. தேவனுடைய வார்த்தை தியானிக்கவும் அதிக நேர ஜபத்திலே செலவழிக்கவும் பாஸ்டரையும் நம்ம கொஞ்சம் விட்டு விடணும் Amen. Amen. Don't misunderstand me. தவறாய் நாம் அவரை புரிந்து கொள்ள கூடாது. Amen. We are always for you. எப்பொழுதுமே அவர் நமக்காக தான் அவர்கள் நமக்காக தான் இருக்கிறார்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. See when we do this. இப்படியாக நாம் செய்யும்போது others are also trained in the ministry. மற்றவர்களும் பாருங்கள் ஊழியத்திலே பயிற்சிக்கப்படுகிறார்கள். Now the third thing that Jesus says. ஆண்டவர் இயேசு சொன்ன மூன்றாவது காரியம் verse 7 ஏழாவது வசனம் Matthew's gospel chapter 12 and verse 7 மத்தேயு 12:7 he's showing the difference between spiritual people and religious people ஆவிக்குரிய ஜனங்களுக்கும் மதவாதிகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை அவர் காண்பிக்கிறார் Now Jesus says in verse 7 ஏழாவது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் Matthew 12:7 மத்தேயு 12:7 but if you had known what this means I will have mercy and not sacrifice he would not have condemned the guiltless baliyai alla irakkathaiye virumbugiren enbadin karuthinadendru arindirgalanal குற்றமல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் amen if you have the english bible do you see that in capital letters ஆங்கில வேதாகமத்தில் இருந்தால் அதை கேபிடல் லெட்டர்ஸ் இருப்பதை பார்ப்பீர்கள் what does it mean அதனுடைய அர்த்தம் என்ன when jesus says i will have mercy and not sacrifice in capital letters why is it in capital letters பலியே இல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார் அந்த வார்த்தை கேபிடல் லெட்டர்ஸ்ல ஆங்கில வேதாகமத்தில் இருப்பதற்கான காரணம் என்ன what is the reason காரணம் என்ன சொல்லுங்கள் come on anybody யாராவது சொல்லுங்களேன் why is it capital letters in english ஆங்கில வேதாகமத்தில் ஏன் அது கேபிடல் லெட்டர்ஸ்ல இருக்குது If you find anything in the New Testament in the capital letters, it means it's a quote from the Old Testament. புதியர் பாட்டிலே இந்த capital lettersல அந்த வாக்கியம் வந்திருக்குமானால் அது பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வசனத்தினுடைய மேற்கோள் என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும். Now Jesus Christ is quoting Hosea chapter 6 and verse 6. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை இங்கே மேற்கோள் காட்டுகிறார். Amen. Amen. What does the Bible say in Hosea chapter 6 and verse 6? ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வேதம் என்ன சொல்கிறது? Please look in your Bibles. தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை பாருங்கள். Hosea chapter 6 and verse 6. ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். Amen. It's a very important verse. மிக முக்கியமான வசனம் அது. Amen. I desire steadfast love and not sacrifice. பலியை அல்ல இரக்கத்தையும் நிலையான அன்பையும் நான்
விரும்புகிறேன். Amen. 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 Jesus says, I don't desire sacrifice. நான் பலியை விரும்புகிறதில்லை. But I desire, amen, love. Steadfast law. நிலையான அன்பை நான் விரும்புகிறேன். I desire mercy. நான் இரக்கத்தை விரும்புகிறேன். Brother, sister. சகோதரே, சகோதரியே. What God desires far more than religious activities is kindness and mercy shown to other people. மத ரீதியான சடங்குகள் செயல்களை விட மற்றவர்களிடத்தில் காண்பிக்கிறதான தயவையும் இரக்கத்தையும் தான் ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். Spiritual people will always show kindness and mercy to other people. ஆவிக்குரிய ஜனங்கள் மற்றவர்களிடத்திலே இரக்கத்தையும் தயவையும் காண்பிப்பார்கள். Amen. Amen. Hallelujah. More than offering a sacrifice, God expects you and me, amen, to look to the human need. நாம் பலி செலுத்துவதை பார்க்கிலும் மனுஷிக தேவைக்கு தான் நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். In this incident, இந்த சம்பவத்திலே Jesus laid it down that the claim of human need must take precedence over all the religious claims. மதரீதியான எல்லா காரியங்களை விட மனுஷனுடைய தேவைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இங்கே மையப்படுத்துகிறார். Amen. Amen. To be concerned and burdened for the fellow brethren. மற்ற சகோதர சகோதரிகள் மீது அக்கறையும் பாரமும் நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Amen. Understanding the needs of other people. மற்றவருடைய தேவைகளை புரிந்துகொள்வது. Helping other people. மற்றவர்களுக்கு உதவி செய்வது. Showing them the Christ-like love. கிறிஸ்துவை போன்ற அன்பை அவர்களுக்கு காண்பிப்பது. Comforting other people. மற்றவர்களை ஆற்றி தேற்றுவது. Especially the bereaved and the grief-stricken people. விசேஷமாக துக்கத்திலே துயரத்திலே ஆழ்ந்திருக்கிற மக்களுக்கு. Jesus insists that the greatest service is the service of human need. மனுஷிக தேவைக்கு செய்யப்படுகிற ஊழியம் தான் மிகப்பெரிய ஊழியம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். Religious man will be involved in offering sacrifices. மதரீதியான மனுஷன் பலி செலுத்துவதிலே தான் மூழ்கி இருப்பான். But a spiritual man will be comforting somebody, will be helping somebody, who will give something to a person who is in need. ஆனால் ஒரு ஆவிக்குரியவனோ ஒரு தேவையில் இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிற மனுஷனுக்கு உதவி செய்து அவனை ஆற்றி தேற்றுவார். Amen. Amen. See what Jesus did. ஆண்டவர் இயேசு செய்ததை பாருங்கள். In the same chapter, Matthew's Gospel chapter 12. மத்தேயுவின் சுவிசேஷம் 12 அதிகாரம் அதே அதிகாரத்திலே. Now see verse 10. 10 வசனத்தை பாருங்கள். And behold, there was a man which had his hand withered. And they asked him, saying, Is it lawful to heal on the Sabbath day that they might accuse him? அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். And he said to them, What man shall there be among you that shall have one sheep and if it fall into a pit on the Sabbath day, will he not lay hold on it and lift it out? அதற்கு அவர் உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? How much then is man better than a sheep? Wherefore it is lawful to do well on the Sabbath day. ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்தவனாய் இருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். Verse 13. 13வது வசனம். Then Jesus said to that man, stretch forth thy hand, and he stretched it forth, and it was restored whole, like as the other. பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. Amen. Amen. Hallelujah. Hallelujah. We are called to follow Jesus. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Jesus Christ was 100% spiritual. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% ஆவிக்குரியவராய் இருந்தார். And God wants you and me to be spiritual too. நாம் அனைவரும் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். See what apostle James says in his epistle. யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே என்ன கூறுகிறார் பாருங்கள். James chapter 1 and verse 27. யாக்கோபு 1 அதிகாரம் 27வது வசனம். James chapter 1 verse 27. யாக்கோபு 1:27. Pure religion and undefiled before God and the Father is this, to visit the fatherless and the widows in their affliction and to keep himself unspotted from the world. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கறைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஆமென். ஆமென்.
You follow me? நான் சொல்றது உங்களுக்கு புரிகின்றதா? Amen. Amen. Friend, I want to tell you this morning. இந்த காலையிலே நண்பரே அடியேன் சொல்கிறேன். There are many many needy people in our midst. நம்முடைய நடுவிலே अनेक தேவையுள்ள மக்கள் இருக்கிறார்கள். People who really deserve our care and attention. நம்முடைய அன்பு, பராமரிப்பு, அக்கறைக்கு பாத்திரவான்களாய் இருக்கிற ஜனங்கள் अनेक இருக்கிறார்கள். We are followers of Jesus Christ. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். Jesus fed the hungry. ஆண்டவர் இயேசு பசித்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். Comforted the grieved. துக்கத்தில் இருந்தவர்களை ஆற்றி தேற்றினார். Cared for the sick. வியாதியஸ்தர்கள் மீது அவர் அக்கறையோடு நடந்து கொண்டார். Christian service is not just preaching. கிறிஸ்துவ ஊழியம் என்பது வெறும் பிரசங்கம் பண்ணுவது அல்ல. It is not just witnessing. சாட்சி சொல்வது மட்டும் அல்ல. It is not just distributing the tracts. துண்டு பிரதிகளை பிரசுரிப்பது மட்டும் அல்ல. But it is involvement in all the tragedies and problems and demands of the human situation. மனுஷிக சீரழிவு பேரழிவுகளிலே கஷ்டத்தின் நெருக்கத்தின் மத்திலே அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்களுக்கு ஊழியம் செய்வது. That is spirituality. இதுதான் ஆவிக்குரிய தன்மை. He showed these things to this Pharisees. இந்த பரிசேயர்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் காண்பித்து விட்ட பிற்பாடு Jesus showed them from his own life. ஆண்டவர் இயேசு தம்முடைய சொந்த ஜீவிதிலிருந்து காண்பித்தார். Amen. Follow me. கவனியுங்கள். இதற்கு இதுவரைக்குமாக Jesus was teaching those religious people. அந்த மதவாதி ஜனங்களுக்கு அவர் ஆண்டவர் இயேசு கற்று கொடுத்து கொண்டிருந்தார். Showing them three examples from the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து மூன்று உதாரணங்களை காண்பித்தார். Having taught them what spirituality is aavikuriya thanmai enna endrai avargalukku kattu koduthu vitta pirpaadu from the word vaarthil irundhu kattu koduthu vitta pirpaadu Jesus Christ showing them from his own life ipo aandavar yesu thammude sonda vaazhkai nindru adai kaanvikkirar that's what I want to preach this morning adai dhaan naan ungalidile prasangikka virumbugiren are you ready aayathama irukringala come on I'm asking you are you ready ungala paathu dhaan kekkuren aayathama irukringala glory to god devanukku mahima undavadhaaga amen amen keep your bibles open to Matthew's gospel chapter 12 matthew suvisesham 12th adhigarathukku velathai therndu vaithukollungal we find the fivefold nature of Jesus Christ to show us what is spirituality aavikuriya thanmai enna endrai namakku kaanvikka aandavaragi yesu christuvinudiyathile 5 madangana manapokkugal irukkirathu amen amen if you understand this you can be spiritual like Jesus இதை மட்டும் நீங்கள் புரிந்துகொள்வீர்களானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் ஆவிக்குரியவர்களாய் இருக்க முடியும் முதலாவது look at your bible verse 7 ஏழாம் வசனத்தை பாருங்கள் Jesus says if he had known what this meaneth I will have mercy and not sacrifice he would not have condemned the guiltless பலியே இல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதினுடைய கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் what is spirituality brother sister சகோதரே சகோதரி ஆவிக்குரிய தன்மை என்றால் என்ன not condemning other people but showing compassion to them மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் அவர்களிடத்திலே மனதுருக்கத்தை காண்பிப்பது please please god is speaking to you தயவு செய்து கவனிங்கள் தேவனாய் கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கிறார் what is true spirituality உண்மையான ஆவிக்குரிய தன்மை என்றால் என்ன I preach with great burden my heart this morning இந்த காலையிலே உள்ளத்திலே பெருத்த பாரத்தோடு பிரசங்கிக்கிறேன் what is spirituality உண்மையான ஆவிக்குரிய தன்மை என்றால் என்ன not condemning other people மற்றவர்களை குற்றப்படுத்துவது அல்ல but showing christ like compassion to them கிறிஸ்துவை போன்ற மனதுருக்கத்தை அவர்களுக்கு காண்பிப்பது the lord says do not condemn the guiltless குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்த வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார் we judge people by their actions ஜனங்கள் செய்கிற செயல்களை வைத்து அவர்களை நாம் நியாயந்திருக்கிறோம் but god does not judge that way ஆண்டவர் அப்படியாக அவர்களை நியாயந்திருக்கிறதில்லை god judges people by the motive behind the action அவர்கள் செய்கிற செயல்களுக்கு பின்பாக அவருடைய உள்நோக்கத்தை தான் ஆண்டவர் இயேசு நியாயந்திருக்கிறார் you and I can see only the action you and I cannot see the motive நீங்கள் அடியேன் என்றால் ஒரு நபர் செய்கிற செயலை தான் பார்க்க முடியுமே ஒழிய எந்த நோக்கத்தோடு அந்த நபர் செய்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடியாது only jesus can see the motive behind the action அந்த செயலுக்கு பிற்பாடு இருக்கிற அந்த உள்நோக்கத்தை ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான் காண முடியும் if you want to be spiritual நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்க விரும்பினால் don't condemn anyone who is created in the very image of god தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஒரு நபரையும் குற்றப்படுத்த வேண்டாம் see others as god sees them தேவன் அவர்களை யாராக பார்க்கிறாரோ அதேபோல நீங்களும் அவர்களை பாருங்கள் even if you see a very very poor man in the street
தெருவிலே ஒரு ஏழை ஒரு மனுஷனை பார்த்தாலும் please don't despise him. தயவு செய்து அந்த மனுஷனை அற்பமா என்ன வேண்டாம். You know why? ஏன் தெரியுங்களா? That man is created in the very image of God. அந்த மனிதன் தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர். Respected man. அந்த மனுஷனுக்கு மரியாதை செலுத்துங்க. Because he bears the very image of God. அந்த மனிதன் தேவனுடைய சாயலை சுமந்து கொண்டிருக்கானே. Most people condemn others because they don't understand their motives. அநேக ஜனங்கள் மற்றவர்கள் செய்கிறதான செயலினுடைய உள்நோக்கத்தை அறியாதபடினாலே அந்த ஜனங்களை குற்றப்படுத்துகிறார்கள். Human race is divided into two classes. மனுஷ குலமானது ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. Number one, முதலாவது, those who go ahead and do something. முன்பாக சென்று எதையாவது ஒன்று செய்வார்கள். The second group, இரண்டாவது கூட்டம் இருக்கும் பாருங்க, those who sit still and inquire why wasn't done it, why was it done the other way. இருக்கிற இடத்துல உட்கார்ந்து அந்த செய்யப்பட்ட வேலை ஏங்க வேற மாதிரி செய்யலன்னு சொல்லி குற்றப்படுத்துதல். Amen. Amen. Before criticizing others' faults, மற்றவர்களை குற்றங்களை நீங்கள் குற்றம் சாட்டுவதற்கு முன்பதாக take time to count 10 of your own faults. உங்களுடைய செயல்களிலே எத்தனை எத்தனை பிழைகளை குற்றங்களை செய்தீர்கள் என்பதை முதலாவது கணக்கிடுங்கள். I cannot forget one incident which I read years ago. ஆண்டுகளுக்கு முன்பதாக வாசித்த ஒரு சம்பவத்தை பாஸ்டராலே மறக்க முடியாது. One day, ஒரு நாளிலே, two men attended Brother D.L. Moody's meeting. D.L. Moody ஐயா நடத்தின கூட்டத்திலே ரெண்டு மனிதர்கள் கலந்து கொண்டார்கள். Two men attended that meeting in England. இங்கிலாந்து தேசத்திலே நடத்தப்பட்ட அந்த கூட்டத்திலே ரெண்டு மனிதர்கள் கலந்து கொண்டார்கள். One man said to the other, ஒரு மனுஷன் இன்னொருத்தர பார்த்து சொன்னாரு, Hey, do you hear this young preacher smashing Queen's English? அந்த ராணியினுடைய ஆங்கிலத்தை இப்படி படுகொலை செய்கிறாரே இந்த பிரசங்கிக்கிற இந்த மனுஷன். Replied the other, இன்னொருத்தர் பதில் சொன்னாரு, Yes, but do you see him breaking the sinner's heart in the gallery? ஆனால் சபை அங்கே அமர்ந்திருக்கிற ஜனங்களில் இருக்கிற பாவிகளுடைய இருதயத்தை இதே பிரசங்கியார் உடைக்கிறாரே, அதை உன்னால் பார்க்க முடிகிறது இல்லையா என்று கேட்டார். Amen. Amen. It is true, his English was not okay. அவர் பேசின ஆங்கிலம் சரியாக இல்லை என்பது உண்மைதான். But every word that he spoke broke the heart of a sinner. ஆனால் அவர் பிரசங்கித்த ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பாவியினுடைய இருதயத்தை உடைத்தது. Amen. Amen. What do we read in Luke's Gospel chapter 18? லூக்கா 18வது அதிகாரத்தில் என்ன வாசிக்கின்றோம்? Two men went to the synagogue to pray. ரெண்டு பேர் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு போகிறார்கள். One man was a Pharisee, the other was a publican. ஒரு மனுஷன் பரிசேயன், இன்னொரு மனுஷன் ஆயக்காரன். What was the prayer of the Pharisee? அந்த பரிசேயனுடைய ஜெபம் என்ன? Look in your Bibles please. தயவு செய்து உங்கள் வேதத்தை பாருங்கள். Luke's Gospel chapter 18. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். Verses 11 and 12. வசனங்கள் 11ம் 12ம். The Pharisee stood and prayed thus with himself, God, I thank you that I am not as other men, nor extortioners, unjust, adulterers, and even as this publican. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். I fast twice in the week. I give tithe of all that I possess. வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று சொல்லி தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். Who was he? இவன் யார்? A Pharisee. பரிசேயன். Religious man. மதரீதியான மனுஷன். But see the prayer of a spiritual man. ஆனால் ஆவிக்குரிய மனுஷனுடைய ஜெபத்தை பாருங்கள். It's true, he was a publican. இவர் ஒரு, அதாவது ஆயக்காரன் என்பது உண்மைதான். But he was a spiritual man. ஆனால் இந்த மனுஷன் ஒரு ஆவிக்குரியவன். See the prayer of verse 13. அவருடைய ஜெபத்தை பாருங்கள், 13வது வசனம். And the publican standing afar off would not lift up so much as his eyes went to heaven, but smote upon his breast saying, God, merciful to me, a sinner. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். Verse 14. 14வது வசனம். Jesus says, I tell you, this man went down to his house justified rather than the other. அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். For everyone that exalted himself shall be abased, and he that humbled himself shall be exalted. ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. The difference between religious people and spiritual people. மதவாதிகளுக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். Do you know how Jesus addressed the critics of his day? தம்முடைய நாட்களிலே தம்மை விமர்சித்த ஜனங்களை ஆண்டவர் இயேசு எப்படி அழைத்தார் தெரியுங்களா? Matthew's Gospel chapter 7 verse 3. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். Why beholds thou the mote
that is in thy brother's eye, but consider not the beam that is in thine own eye. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? What's up, Jesus? ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள். Who is a religious man? ஒரு மதவாதி என்பவன் யார்? He will have a lamp post in his own eye. தன்னுடைய சொந்த கண்களில் ஒரு லாம்ப் போஸ்டே இருக்குங்க. But he will try to take out the speck from another man's eye. ஆனா இன்னொரு மனுஷனுடைய கண்ணில் இருக்க தூசியை இவர் எடுப்பாராம். What will he do? அவர் என்ன செய்வாரு? He will only damage his eyes. அந்த மனுஷனுடைய கண்ணை சேதப்படுத்திடுவார். இவர் He's having a lamp post in his eye. இவர் கண்ணல பெரிய லாம்ப் போஸ்டே இருக்குதுங்க. But he's trying to take out the speck in another man's eye. இன்னொரு மனுஷனுக்கு கண்ணல இருக்க தூசியை இவர் எடுக்கறாராம். Jesus says don't be religious, be spiritual. மதவாதிகளா இருக்க வேண்டாம், ஆவிக்குரியவளா இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். Don't try to see the speck in your brother's eye, but rather better you try to see the lamp post in your own eye. சகோதரர் கண்ணல இருக்க தூசியை நீங்க பாக்கி பார்த்து குற்றம் சாட்ட வேண்டாம். உங்களுடைய கண்கள் இருக்கிற லாம்ப் போஸ்ட் நீக்கி போடுங்க. ஆமென். ஆமென். Jesus did not condemn those who condemned him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குற்றம் சாட்டினவர்களை குற்றம் சாட்டவில்லை. Be merciful to other God's people. மற்றவர்களுக்கு நீங்கள் இரக்க தயாளமுள்ளவளாய் இருங்கள் தேவஜனமே. Don't condemn anybody. யாரையும் குற்றம் சாட்ட வேண்டாம். That is spirituality. இதுதான் ஆவிக்குரிய தன்மை. Remember Jesus said. ஆண்டவர் இயேசு சொன்னதை நினைவுகூருங்கள். Blessed are the merciful, for they shall obtain mercy. இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். In the parable of the good Samaritan. நல்ல சமாரியனுடைய அந்த ஓமையிலே. Go home and read Luke's Gospel chapter 10. வீட்டுக்கு சென்று லூக்கா 10th அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். Jesus said. ஆண்டவர் இயேசு சொன்னார். Good Samaritan showed that man mercy. நல்ல சமாரியன் அந்த மனுஷனுக்கு இரக்கத்தை காண்பித்தார். And Jesus said, go and do thou likewise. நீயும் போய் இப்படி செய் என்று சொன்னார். Now follow me. கவனித்து கேளுங்கள். This good Samaritan did not stop there to judge that man, to condemn that man who was left there half dead. குற்றுயிராய் விடப்பட்டிருக்கிற அந்த மனுஷனே குற்றம் சாட்டும்படி குறை சொல்லும்படி அந்த நல்ல சமாரி நாங்க நிற்கவில்லை. Good Samaritan went there not to condemn that man but to help that man. அந்த மனுஷனை குற்றம் சாட்டும்படியாய் நல்ல சமாரி நாங்க போகவில்லை, அந்த மனுஷனுக்கு உதவி செய்யும்படிக்கு இந்த நல்ல சமாரியன் போகிறார். Maybe the other two people who passed by before. அவருக்கு முன்பதாய் சென்ற அந்த ரெண்டு பேரும் ஒருவேளை they would have said avanga solli irupanga oh I don't know what he did to suffer like this inda alavukku inda manushan kashtapaduthu ivan enna paavam seidharo enakku theriyadhu they could have judged him saying maybe this man wronged someone and that's why he is now wounded and left half dead illa inda manushan yaarukkada oru theema senjirukkanum aaginal da inda manushan ivalava thaakkapattu ipdiyai agor nilayil irukkran so why should I help him naaye ipdi petta oru manushanukku udhavi seiyanum but good samaritan was not there ana nalla manushan appadiyaga illai good samaritan would have said oru nalla samaritan solli irupaaru it doesn't matter what he did avan enna senjirundhalum paravaille he is suffering now let me help him இப்போ அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், நான் இவருக்கு உதவி செய்யட்டும். That is spirituality. இதுதான் ஆவிக்குரிய தன்மை. Church, are you following me? நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா சபையாரே? If follow me, if Jesus Christ had only thought about your sin, my sin for a moment, he wouldn't have died for us on the cross of Calvary. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் செய்த பாவத்தையோ நீங்கள் செய்த பாவத்தையோ மாத்திரம் கொஞ்சம் யோசித்திருப்பாரானால் கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்திருக்க மாட்டார். What does the Bible say? வேதம் என்ன கூறுகிறது? While we were yet sinners, Jesus died for us on the cross of Calvary. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார். Friend, what is spirituality? நண்பரே, ஆவிக்குரிய தன்மை என்றால் என்ன? Not condemning others. மற்றவர்களை குற்றம் சாட்டுவதல்ல. But showing mercy and compassion. மற்றவர்களுக்கு இரக்கத்தையும் அங்கே மனதுருக்கத்தையும் காண்பிப்பதுதான். What did Jesus say to the sinful woman? அந்த பாவியான ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? Neither do I condemn you. Go and sin no more. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக திருப்பதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே. What did Jesus say to those men who condemned her? அவளை குற்றம் சாட்டின மனுஷர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? He that is without sin among you, let him cast the first stone at her. உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லை எறிய கடவன் என்றார். Amen. Amen. Please don't judge anybody. யாரையும் நீங்கள் நியாயம் தீர்க்க வேண்டாம். Bible very clearly says. வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. Judge no man before time. காலத்துக்கு முந்தி தீர்ப்பு சொல்லாதிருங்கள். I always used to think of one verse in the Bible. வேதாகமத்திலே ஒரு வசனத்தை எப்பொழுதும் அடியேன் யோசித்து பார்ப்பேன். The Bible says. வேதம் கூறுகிறது. Man is appointed to die once and then to stand before God in judgment. மனுஷன் ஒரே தரம் மரித்து பிற்பாடு நியாய தீர்ப்புக்கு நிற்பது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற வசனம். It is appointed unto man once to die and to stand before God in judgment. மனுஷன் ஒரே தரம் மரித்து பிற்பாடு நியாய தீர்ப்புக்கு நிற்பது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. What is the lesson for you and me? உங்களுக்கு எனக்கு என்ன பாடம்?
even the Almighty God waits for that man to die and then judge him. And the manushan and the sarvavallamulla devan paarungal avar kuda indha manushan marithu vitta pirpadan avan nyayathirpu thara vendum endru solli avare kaathirukkar. But how quick we are to judge other people. Anal naamo mattravargalai nyayam thirukkira vishayathile evlo thuridamai seyalpadugrom. Amen. Amen. Be spiritual. ஆவிக்குரியவர்களாயிருங்கள். The second nature of Jesus. ஆண்டவர் இயேசுவின் இரண்டாவது சுபாவம். See verse 15. 15வது வசனத்தை பாருங்கள். Matthew's Gospel chapter 12 verse 15. மத்தேயு 12வது அதிகாரம் 15வது வசனம். But when Jesus knew it, he withdrew himself from thence and great multitude followed him and he healed them all. இயேசு அதை அறிந்து அவிடமிட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி. What is spirituality? ஆவிக்குரிய தன்மை என்றால் என்ன? Not self-centeredness but Christ-centeredness. சுயத்தை சார்ந்ததாக அல்லாமல் கிறிஸ்துவை மையப்படுத்தினதாக இருக்க வேண்டும். Please try to understand. தயவு செய்து இதை புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள். If you read verse 14 you will understand what I am saying. 14வது வசனத்தை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு நான் சொல்வது புரியும். Then the Pharisee went out held a council against him how they might destroy him. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். Amen. Amen. This Pharisee wanting to destroy, kill Jesus. இந்த பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவை கொல்ல பார்த்தார்கள். Imagine my brother sister. சகோதரனே சகோதரி கற்பனை செய்து பாருங்கள். Jesus Christ the son of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். He said all power has been given unto me in heaven and on earth. வானத்திலும் பூமியிலும் சகல வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்கிறார். When these people trying to destroy Jesus. இந்த ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவை அடிக்க முயற்சி செய்தபோது Jesus could have just spoken a word and they would have been vanished out of sight. ஆண்டவர் இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லாம் பஸ்பமாகி எல்லாம் காணாம போயிட்டிருப்பாங்க. Jesus could have used this power to destroy them. அவர்களை அழிக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி இருக்க முடியும். But the amazing thing about Jesus. ஆண்டவர் இயேசுவை குறித்து ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுங்களா? He never used this power for himself. தன்னுடைய வல்லமையை அவர் தனக்கென்று பயன்படுத்தவே இல்லை. He used this power only for two reasons. For the glory of the Father and for the blessing of other people. நம்முடைய வல்லமை ரெண்டே ரெண்டு காரணத்துக்காக தான் பயன்படுத்தினார். பிதாவின் மகிமைக்காக ஒன்று, இரண்டாவது ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக. He used the power to heal the sick. வியாதியஸ்தர்களை சுகமாக்கும்படி தன் வல்லமையை பயன்படுத்தினார். He cast out the demon. பிசாசுகளை துரத்தினார். To raise the dead. மரித்தோர்களை உயிர்ப்பித்து எழுப்பினார். To cleanse the lepers. அங்கே குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார். What did Jesus say to Peter in the Garden of Gethsemane? Gethsemane தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? Turn the Bible for a moment to Matthew's Gospel chapter 26. மத்தேயுவின் சுவிசேஷம் 26வது அதிகாரத்தை திறந்து பாருங்கள். Amen. Amen. It's wonderful to learn the Bible scriptures. வேத வாக்கியங்களை நாம் படிப்பது கற்றுக்கொள்வது மிக அற்புதமானது. Matthew's Gospel chapter 26. மத்தேயுவின் சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். Verses 52 and 53. வசனங்கள் 52 53. Matthew's Gospel chapter 26. மத்தேயு 26. 52 and 53. 52 53. Then said Jesus unto him, Put up again thy sword into its place, for all they that take the sword shall perish with the sword. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதின் உறையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். Thinkest thou that I cannot now pray to my father and he shall presently give me more than 12 legions of angels? நான் இப்போது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்பப்பட்டார் என்று நினைக்கிறாயா? How many? 12 legions? 12 legion என்றால் எவ்வளவு? 72,000 warring angels. 72,000 யுத்தம் பண்ணுகிற அந்த தூதர்கள். One legion is 6,000 warring angels. ஒரு லேகியன் என்று சொல்லும்போது 6,000 யுத்தம் பண்ணுகிற தூதர்கள். 12 legions means 72,000 warring angels are ready to rescue Jesus. 12 legion endru sollumbodhu aandavaragi Yesu Christuvai kaapatri eduppadharku 72,000 yuddham pannugira thoodargal aayathamai irundargal. But Jesus said no. Aandavar Yesu illai endru marippu therivithu vittar. Even in the wilderness. வனாந்திரத்திலும் கூட. When Satan told Jesus to turn the stone into bread and quench his hunger. அந்த கல்லை எல்லாம் அப்பமாக்கி உம்முடைய பசியை ஆற்றிக்கொள்ளும் என்று சொல்லி பிசாசு சாத்தான் ஆண்டவர் இயேசுவிடம் சொன்னபோது. Jesus said no. ஆண்டவர் இயேசு இல்லை என்று மறுத்தார். He never used this power for himself. ஆண்டவர் இயேசு தன்னுடைய வல்லமையை தனக்காக பயன்படுத்தவே இல்லை. Friend, it is man to use everything for himself. மனுஷன் தனக்காகவே எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்வது மனுஷீகம். But as we grow in our spiritual life. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வளர we will begin to prefer others
more than us. நம்மை விட மற்றவர்களுக்கு தான் நாம் முக்கியத்துவம் அளிப்போம். That is spirituality, brother. இதுதான் ஆவிக்குரிய தன்மை சகோதரனே. See, there are three groups of people in Christendom. கிறிஸ்து உலகத்திலே மூன்று வகைப்பட்ட கூட்டத்தார் இருக்காங்க. Follow me carefully. நான் சொல்றதை கவனியுங்கள். Three groups of people. மூன்று வகைப்பட்ட கூட்டத்தார். First group. முதல் கூட்டத்தார். I. நான். God. அடுத்தது தேவன். Then others. அதுக்கு பிற்பாடு தான் மற்றவங்க. What type of people they are? இந்த ஜனங்க எப்படிப்பட்டவங்க? Carnal people. அதாவது மனுஷிகமான மாம்சத்துக்குரியவர்கள். First I. முதல்ல நானுங்க. Then they keep God. அதுக்கு பிற்பாடு தான் ஆண்டவர். Then they keep others. அதுக்கு மூன்றாவது கடைசியில மற்றவர்கள். Carnal people. மாம்சிகமான ஜனங்கள். Second group of people. இரண்டாவது கூட்டத்தார். They keep God first. தேவனை முதலாவது வச்சிருவாங்க. They keep themselves second. இரண்டாவது தங்களை வச்சிருவாங்க. Third others. மூன்றாவது தான் மற்றவங்களை வைப்பாங்க. Who are these people? இவங்க யாரு? Religious people. மதவாதிகள். Third group of people. மூன்றாவது கூட்டத்தார் இருக்காங்க பாருங்க. God first. தேவன் முதலாவது. Then others. அடுத்து மற்றவர்கள். Then lastly myself. கடைசில தான் நான். Who are these people? இந்த ஜனங்க யாரு? Spiritual people. ஆவிக்குரியவர்கள். Amen. Amen. Now check out for yourself, who are you? இப்போ நீங்களே உங்களை நீங்களே எடை போட்டு பாருங்க. Use everything that God has given you for twofold purposes. தேவன் உங்களுக்கு கொடுத்த அனைத்தையும் ரெண்டே ரெண்டு நோக்கத்துக்காக பயன்படுத்துங்க. Number 1 for the glory of God. முதலாவது தேவ நாமத்தின் மகிமைக்காக. Number 2 for the blessing of other people. இரண்டாவது மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Selflessness is the sign of spirituality. ஆவிக்குரியத்தினுடைய அடையாளம் என்னவென்றால் சுயமின்மை. Now somebody said like this. யாரோ எப்படியாக சொன்னார்? It really touched my heart. அடினுடைய இருதயத்தை அதிகமாய் தொட்டது. Forget yourself for others, others will never forget you. மற்றவர்களுக்காக உங்களை நீங்கள் மறந்து விடுங்கள், அப்பொழுது மற்றவர்கள் உங்களை மறக்கவே மாட்டார்கள். Did you hear me? நான் சொன்னதை கேட்டீங்களா? Forget yourself for others and others will never forget you. மற்றவர்களுக்காக உங்களை நீங்களே மறந்து விடுங்கள், அப்பொழுது மற்றவர்கள் உங்களை மறக்கவே மாட்டார்கள். Amen. Amen. Religious people are always self-seeking. இந்த மதவாதிகள் எப்போதும் தங்களுக்கு சுயத்துக்கு தான் எப்போதுமே தேடிக்கொண்டிருப்பாங்க. எரேமியாவில் ஒரு வசனம் இருக்கு, அது ஒரு எச்சரிப்பா இருக்கிறது. See what God says. தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள். Jeremiah chapter 45 and verse 5. எரேமியா 45 ஐந்தாவது வசனம். Jeremiah 45 verse 5. எரேமியா 45 5. Seekest thou great things for thyself? Seek them not. எரேமியா 45. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே. It's a warning from the Lord. இது ஒரு எச்சரிப்பாய் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. Seekest thou great things for yourself? நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே. Seek them not. தேடாதே. Jesus Christ is the most selfless person in the whole world. முழு உலகத்திலும் எடுத்துக்கொண்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே சுயநலம் இல்லாதவராய் இருக்கிறார். He lived for others. மற்றவர்களுக்காக வாழ்ந்தார். He went about doing good and healing all manners of sicknesses, casting out demons. மற்ற எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து எல்லா விதமான வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தினார். He made the sorrows and suffering of others his very own. மற்றவருடைய பாடுபடுகிற துக்கத்தை சஞ்சலத்தை தம்முடையதாக்கி கொண்டார். Himself took our infirmities and bore our sicknesses. தம்மீதே தம்முடைய எல்லாருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய வியாதிகளை சுமந்தார். He died for others. மற்றவர்களுக்காக மரித்தார். He was wounded for our transgressions. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். Even now he is interceding for others. இப்பொழுதும் கூட அவர் மற்றவர்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Amen. Amen. At the appointed time he will come back and that is also for other people. அவர் குறிப்பிட்ட காலகட்டத்தில் திரும்ப வர போகிறார், அதுவும் மற்றவர்களுக்காக தான். Sister, brother, சகோதரே சகோதரியே, the greatest curse of the human race is selfishness. மனுஷ குலத்தின் மீது வந்ததான மிகப்பெரிய ஒரு சாபம் என்ன தெரியுங்களா? சுயநலம் தான். We are naturally selfish. நாம் இயல்பாகவே சுயநலவாதிகள். But supernaturally we are selfless. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே சுயநலம் இல்லாதவர்கள். Amen. Amen. I wanted to look at the Bible verse 15. 15th வசனத்தை உங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். Matthew 12:15. மத்தேயு 12:15. When Jesus knew it. ஆண்டவர் இயேசு அதை அறிந்து. When Jesus knew it. ஆண்டவர் இயேசு அதை அறிந்து. What did he know? எதை அவர் அறிந்தார்? They were trying to kill him. தன்னை அவர்கள் கொலை செய்ய பார்க்கிறார்கள் என்பதை. They took counsel against him how they might kill him. அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். When Jesus knew it. இயேசு அதை அறிந்து. What did he do? அவர் என்ன செய்தார்? He started, you know, to
to heal the people, do good to the people. ஜனங்களுக்கு குணமாக்கி ஜனங்களுக்கு நன்மை செய்ய துவங்கினார். Even in that situation, அந்த சூழ்நிலையிலும் கூட, he was doing good to people. ஜனங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருந்தார். I heard people say, சில பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். Pastor, I did good. But I reaped only evil, so I'm not going to do good to anybody hereafter. Pasaya, na nanma senji thimeya da arthuten. Inimelu na yaarukku nanma seiy porathilla. No. Continue to do good. Appadi illanga thodandu nanma seiyinga. Amen. Amen. If you faint not, you will reap in the due time. Sondu pogadirundal yetra kaalathile neengal nanmaye aruvadai seivirgal. When did Jesus good to other people? Andavar Yesu mattravulukku eppozhu nanmai seidhar theriyungala? When they were conspiring against him, when they were plotting schemes against him to kill him, Jesus Christ was doing good. தனக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ணி தன்னை கொல்லும்படியாக அவர்கள் சதிதிட்டம் சீட்டிக் கொண்டிருக்கையிலே ஆண்டவர் இயேசு நன்மை செய்கிறார் பாருங்கள் மற்றவர்களுக்கு. That is spirituality. இதுதான் ஆவிக்குரிய தன்மை. Thirdly, மூன்றாவதாக பாருங்க Matthew 12:16. And charged them that they should not make him known. தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். What is spirituality? ஆவிக்குரிய தன்மை என்றால் என்ன? Now he has healed many people. இப்போ எல்லார் அநேகரை அவர் சொஸ்த குணமாக்கிட்டார். But Jesus charged them that they should not make him known. அவர்கள் தம்மை பிரஸ்தாபம் பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு கட்டளையிட்டார். What is spirituality, my friend? நண்பரே, ஆவிக்குரிய தன்மை என்றால் என்ன? Not our name, not our fame, but God's glory. நம்முடைய பெயரோ நம்முடைய புகழோ அல்ல, தேவனின் மகிமை. ஆமென், ஆமென். What the good he did to others, மற்றவர்களுக்கு அவர் செய்த நன்மையானது, Jesus always hid himself. ஆண்டவர் இயேசு எப்பொழுதே தம்மை மறைத்து கொண்டார். He didn't do anything for his name, for his fame, for his popularity, but only for the glory of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெயருக்காக புகழுக்காக எதையும் செய்யவில்லை. அவர் அனைத்தும் செய்த அனைத்தும் தேவ நாமத்தின் மகிமைக்காக. Jesus did not do anything for the honor of men. ஆண்டவர் இயேசு மனுஷ கணத்துக்காக எதையும் செய்யவே இல்லை, but for the glory of the Father. பிதாவினுடைய மகிமைக்காகவே அனைத்தையும் செய்து முடித்தார். That is spirituality. இதுதான் ஆவிக்குரிய தன்மை. அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். வித்தியாசமா இருக்கிறாங்க பாருங்க. Someone prays, even a small miracle happens, it is published in a magazine. ஒரு ஜெபிக்கும் போது ஒரு சின்ன அற்புதம் நடந்துட்டா போதும், அதை அந்த பத்திரிகையில அச்சடிச்சிடுவாங்க. A very big wall post holding, oh, miracle worker. ஒரு பெரிய ஒரு சுவரட்டி, பெரிய ஒரு அந்த விளம்பர அட்டையில அற்புதம் செய்கிறவர் என்ற ஒரு பெயர். My Jesus is totally different. ஏன் ஆண்டவர் இயேசு முற்றிலும் வித்தியாசமானவர் பாருங்க. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Psalmist says in Psalm 91. 91வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறார். He that dwelleth in the secret place of the Most High. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். I would ask people, ஜனங்களை பார்த்தேன் கேட்கிறேன், Today how many are willing to hide themselves in the secret place of God? இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுடைய மறைவிடங்களிலே தங்களை மறைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள்? Everybody wants to be in the limelight today. இன்றைக்கு கூட எல்லாருமே புகழின் ஒளியிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். How many Elijahs today willing to hide themselves, hallelujah, from the name, fame and popularity? புகழ், பெயர், கீர்த்தி இவைகளெல்லாம் தனக்கு வேண்டாம் என்று சொல்லி கேரித் ஆற்றங்கரையிலே ஒளிந்து கொண்டிருந்த எலியாக்கள் இந்த காலத்திலே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? At one time Jesus healed a leper. ஒரு கட்டத்திலே ஆண்டவர் இயேசு ஒரு குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார். What did Jesus tell him? ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னாரு? See thou tell no man. இது யாருக்கும் சொல்லாதபடிக்கு பார் என்றார். Amen. Amen. Something spectacular happened on the Mount of Transfiguration. மறுமலையிலே ஒரு ஆச்சரியமானது, பிரமிக்கத்தக்கது நடந்தது. Jesus Christ was transfigured. ஆண்டவர் இயேசு அங்கே மறுரூபமாகிறார். What did Jesus say to Peter, James and John? பேதுரு, யோவான், யாக்கோபை பார்த்து ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? Don't tell this to anybody. யாரிடமும் இது சொல்லாதிருங்க. If something has happened to you and me, உங்களுக்கு எனக்கு ஏதாவது நடந்திருந்தா, oh, we would have given a very big testimony, a great, you know, we would have published it. ஒரு பெரிய சாட்சியை சொல்லி அதை அச்சடிச்சு பிரசுரித்திருப்போம். Amen. Amen. Jesus once raised a dead girl. ஆண்டவர் இயேசு ஒரு பிள்ளை ஒரு நேரத்தில் மரித்த சிறு மகளை உயிர்ப்பித்தார். What did Jesus tell the parents? அவளுடைய பெற்றோர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? He charged them that they should tell no man what was done. செய்யப்பட்டது யாருக்கும் நீங்க சொல்லக்கூடாது என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் சொன்னார். Now why did the Holy Spirit have recorded this in many places in the Bible? இந்த கருத்தை பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்திலே பல இடங்களிலே பதிவு செய்ததற்கு
அதற்கான காரணம் என்ன? Simply because Jesus did not seek the honor of men. அதற்கான எளிய காரணம் என்ன? ஆண்டவர் இயேசு மனித கனத்தை நாடவே இல்லை. But only wanted to please his father. தம் பிதாவை மட்டும் அவர் பிரியப்படுத்த விரும்பினார். If you deeply think, நீங்கள் ஆழமாய் யோசித்து பார்த்தால், when all precious things are hidden, how many of you know that? எல்லா விலையேறப்பெற்ற காரியம் எல்லா ஆழத்திலே மறைக்கப்பட்டிருக்கிறது. Precious things are hidden in the deep. அந்த விலையேற்பெற்ற காரியங்கள் அனைத்தும் ஆழ பகுதியிலே மறைக்கப்பட்டிருக்கிறது. Pearls are hidden in the ocean. முத்துக்கள் ஆழ் கடலிலே மறைந்திருக்கிறது. Gold is hidden under the earth. இந்த பொன்னானது பூமியிலே ஆழத்திலே மறைந்திருக்கிறது. Diamonds are hidden. முத்துக்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. Only the cheap things are visible and seen everywhere. மலிவான காரியம்தான் எல்லாருக்கும் காணத்தக்க இடத்துல இருக்கிறது. Do you want to be precious in God's sight? தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பெற்றவராய் நீங்கள் இருக்க விரும்புமா? Hide yourself in the secret place of the Most High God. உன்னதமான தேவனுடைய மறைவிடத்திலே உங்களை ஒளித்துக் கொள்ளுங்கள். Do you know something? God uses only hidden people. தேவன் மறைக்கப்பட்டவர்கள் தான் பயன்படுத்துவார் என்று உங்களுக்கு தெரியுமா? Moses was a hidden man. மோசே மறைக்கப்பட்டவர். Elijah was a hidden man. எலியா மறைக்கப்பட்டவர். Paul was a hidden man. பவுல் மறைக்கப்பட்டவர். John was a hidden man in the Isle of Patmos. அந்த பத்மோஸ் தீவிலே யோவான் மறைக்கப்பட்டவர். Hallelujah. Hallelujah. Before Elijah could stand on Mount Carmel, he must first of all hide himself in Brook Cherith. எலியா கர்மேல் பர்வதத்திலே அவர் போய் முன்பதாக தன்னை காண்பிப்பதற்கு முன்பதாக கேரித் ஆற்றங்கரையிலே தன்னை அவர் ஒளித்துக் கொண்டிருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. The God is searching for spiritual people who will hide themselves from name, fame and popularity. பெயர் புகழ் கீர்த்தி இவைகளின்று தன்னை மறைத்துக் கொள்ளுகிற ஆவிக்குரிய மனிதர்களை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். Jesus Christ is our example. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய முன் மாதிரியாய் இருக்கிறார். Fourthly, நான்காவதாக, see verses 18 and 19. வசனங்கள் 18 19 பாருங்கள். Matthew's Gospel chapter 12. மத்தேயு 12 அதிகாரம். Verses 18 and 19. வசனங்கள் 18 19. Behold my servant whom I have chosen, my beloved in whom my soul is well pleased, I will put my spirit upon him, he shall show judgment to the Gentiles. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். Verse 19 is important. 19வது வசனம் மிக முக்கியமானது. It's about my Jesus. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தது. He shall not strive nor cry, neither shall any man hear his voice in the streets. வாக்குவாதமும் செய்ய மாட்டார், கூக்குரல் விடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. Friend, what is spirituality? நண்பரே, ஆவிக்குரிய தன்மை என்றால் என்ன? Jesus will not strive. ஆண்டவர் இயேசு வாக்குவாதம் செய்ய மாட்டார். He will not fight for his right. தன்னுடைய உரிமைக்காக சண்டையிட மாட்டார். Amen. Amen. What is the spirituality exhibited through the life of Christ here? இங்கே கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய தன்மை என்ன? No strife, only peace. வாக்குவாதம் அல்ல, வெறும் சமாதானம் தான். If there is any believer fighting with that person or this person, with a neighbor or with another brother, sister, I want to tell you, you are not spiritual, you are only religious. விசுவாசியாக தன்னை அறிவித்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு அந்த நபர்கிட்ட இந்த நபர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தால் நீங்கள் ஆவிக்குரியவராய் இல்லை என்பதை அடியேன் உங்களுக்கு சொல்லுகிறேன். Amen. Amen. God is looking out for spiritual people. தேவன் ஆவிக்குரிய ஜனங்களை தான் தேடிக் கொண்டிருக்கிறார். What does Apostle Peter say? அப்போஸ்தலன் பேதுரு என்ன சொல்லுகிறார்? Turn your Bible for a moment to 1 Peter. ஒன்று பேதுருக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Chapter 2. இரண்டாம் அதிகாரம். Please look at your Bible. தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை பாருங்கள். 1 Peter chapter 2. ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம். Reading from verse 21. 21ஆம் வசனம் துவங்கி. 1 Peter chapter 2 verse 21. ஒன்று பேதுரு 2:21. For even hereunto were he called, because Christ also suffered for us, leaving us an example that you should follow his steps. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். Who did no sin, neither was guile found in his mouth. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. Now see verse 23. 23ஆம் வசனத்தை பாருங்கள். Who when he was reviled, reviled not again; when he suffered, he threatened not, but committed himself to him that judgeth righteously. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும், பாடுபடும்போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை
ஒப்புவித்தார். Spirituality, brother. ஆவிக்குரிய தன்மை சகோதரனே. Sister, spirituality. சகோதரி ஆவிக்குரிய தன்மை. You and I need not fight for our rights, I tell you. நீங்களும் நானும் நம்முடைய சுய உரிமைக்காக சண்டையிட வேண்டிய அவசியம் இல்லை. Amen. When somebody if he or she does injustice to you, யாராவது ஒருவர் உங்களுக்கு அநீதி செய்வார்களானால், you need not fight back. நீங்க திரும்பி சண்டை போட வேண்டாம். Commit that matter unto righteous judge who is our God. நம்முடைய தேவனாய் இருக்கிற நீதியுள்ள நியாயாதிபதியிடத்தில் அந்த காரியத்தை ஒப்படைத்து விடுங்கள். The Lord will fight your battle. கர்த்தர் உங்களுடைய யுத்தத்தை எடுத்து தாமே நடப்பிப்பார். The battle is of the Lord and the victory is ours. பாருங்கள், யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ நம்முடையது. We need not defend ourselves. நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயமும் நமக்கு இல்லை. The Lord will defend us. கர்த்தர் நம்மை தற்காப்பார். Now listen in Matthew 12. மத்தேயு 12வது அதிகாரத்திலே. When the Pharisees condemned, criticize the disciples of Jesus Christ. பரிசேயர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை குற்றப்படுத்தி குற்றம் சாட்டினபோது, did you notice something? ஒன்றை நீங்க பார்த்தீங்களா? The disciples did not open their mouth to defend themselves. சீஷர்கள் தங்களுடைய வாய்களை திறந்து தங்களை தற்காக்கவே இல்லை. Jesus defended them. ஆண்டவர் இயேசு அவர்களுக்காக தற்காத்தார். Amen. Amen. If you keep your mouth shut, God will open his mouth on your behalf. நீங்கள் உங்கள் வாயை அடைத்துக் கொண்டிருந்தால், தேவன் உங்களுக்காக தம்முடைய வாயை திறப்பார். But if you are going to open your mouth and fight your case, the Lord will remain silent. ஆனால் நீங்கள் உங்கள் வாயை திறந்து உங்களுக்காக நீங்கள் போராடுவீர்களானால் தேவன் மௌனமாகி விடுவார். Think of Moses for a moment. கொருகணம் மோசே யோசித்து பாருங்க. No, the children of Korah, you know, condemning Moses. கோராவின் புத்திரர்கள் மோசேயை அவர்கள் குற்றம் சாட்டினார். You know what they said? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? Do you think you are very spiritual? நீர் என்னவோ ஆவிக்குரியவனை போல இருக்கிறீரோ? Do you think only God is with you? தேவன் உம்மோடு கூட தான் இருக்கிறார் என்று நினைக்கிறீரோ? Do you think only God listens, hears your prayers? தேவன் உம்முடைய ஜெபத்தை மட்டும் தான் கேட்கிறார் என்று நினைக்கிறீரோ? We are also holy. நாங்களும் பரிசுத்தமாக இருக்கிறோம். What did Moses do? மோசே என்ன செய்தார்? He fell on his face before the Lord. கர்த்தருக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்தார். Didn't speak a word. ஒரு வார்த்தையும் பேசவில்லை. He fell on his face before God. கர்த்தருக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்தார். Think of Isaac for a moment. ஈசாக்கை ஒரு கணம் யோசித்து பாருங்க. He was digging his father's well, Abraham's well. ஆபிரகாம் தோண்டின அந்த துறவு இப்போது அடைக்கப்பட்டது. அது மறுபடியும் தோண்டிட்டு வந்துகிறார். All those people came and did try for those well. அந்த துறவு தங்களுடையது சொல்றி ஊரார் மக்கள் வந்து இங்கே ஈசாக்கிட்ட வாக்குவாதம் செய்கிறார்கள். Isaac did not fight back. ஈசாக்கு திருப்பி சண்டை போடவில்லை. Moved away from that place and dig another well. அந்த இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் துறவு தோண்டுகிறார். Even there people throw. அங்கே வந்து ஜனங்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள். Isaac did not open his mouth. ஈசாக்கு வாய் திறக்கவில்லை. Moved away from another place. அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறார். God was watching this. தேவன் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தார். Amen. Amen. God started to bless that man. தேவன் இந்த மனுஷனை ஆசீர்வதிக்க துவங்கினார். God gave him Rehoboth. தேவன் அவருக்கு ரெகபோத்தை கொடுத்தார். What is the meaning of Rehoboth? Rehoboth என்றால் என்ன அர்த்தம்? God has made room for me. தேவன் எனக்காக ஒரு வாசலை ஒரு இடத்தை உண்டு பண்ணினார். God has made to prosper in the land. தேசத்திலே நான் செழிக்கும்படி தேவன் செய்தார். That's why Jesus said. ஆகினால் ஆண்டவர் இயேசு சொன்னார். Blessed are the meek, for they shall inherit the earth. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். Hallelujah. Hallelujah. Bible says Jesus opened not his mouth. ஆண்டவர் இயேசு வாய் திறவாதிருந்தார். Even when he was taken to be crucified. சிலுவையிலே அறையப்படும்படி அவர் கொண்டு போகப்பட்ட போது கூட. Bible says. வேதம் கூறுகிறது. He was led like a sheep that was led to the slaughter. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார். He opened not his mouth. தம் வாய் திறவாதிருந்தார். Amen. Amen. God is speaking to you today. தேவன் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். Amen. If you are spiritual. நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருந்தால். You will not quarrel. நீங்கள் வாக்குவாதம் செய்ய மாட்டீங்க. வாக்குவாதம் செய்ய மாட்டீங்க. You will not defend your cause. உங்களுடைய நியாயத்தை நீங்க தட்டி கேட்க மாட்டீங்க. Place everything before the Lord. எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பதாக வைத்து விடுங்கள். I am talking about spirituality. ஆவிக்குரிய தன்மை குறித்து அடியேன் பேசுகிறேன். Last thought but not the least. கடைசி குறிப்பு ஆனால் முக்கியத்துவத்தில் குறைந்ததல்ல. Matthew's Gospel chapter 12. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம். Verses 20 and 21. வசனங்கள் 20ம் 21ம். I'm going to close. Listen to this. அடியேன் முடிக்க போகிறேன், கவனித்து கேளுங்க. Matthew's Gospel chapter 12 verses 20 and 21. மத்தேயு 12ம் அதிகாரம் வசனம் 20 21. Fifth nature of Jesus. ஆண்டவர் இயேசுனுடைய ஐந்தாவது சுபாவம். To show what spirituality is. ஆவிக்குரிய தன்மை என்றால் என்ன என்பதை காண்பிப்பதற்கு. A bruised reed shall he not break? A smoking flash shall he not quench till he send forth judgment unto victory. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். What is spirituality? ஆவிக்குரிய தன்மை என்றால் என்ன தெரியுங்களா? Not breaking but building. உடைப்பதல்ல கட்டி எழுப்புவது. Not quenching but reviving.
அணைப்பதல்ல உயிர்ப்பிப்பது. இமேஜின், கற்பனை செய்து பாருங்க. இஃப் யூ ஹேவ் எ ப்ரூஸ் ரீட் இன் யுவர் ஹேண்ட், உங்களுடைய கரத்தில் ஒரு நெறிந்த நாள் இருக்குமானால் what we will do, நாம் என்ன செய்வோம்? We break it and throw it away, அதை உடைச்சு தூர போட்டுருவோம். But Jesus doesn't do that. ஆண்டவர் இயேசு அப்படி செய்கிறதில்லை. Amen. Many a time when we come to him as broken people, அநேக விஷயம் நம் உடைக்கப்பட்ட மக்களாய் அவரிடத்தில் நாம் வரும்போது, he is the healer of the broken hearted, உடைக்கப்பட்டவருடைய இருதயத்தை கட்டி ஆற்றி தேற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். Amen. A bruised reed shall he not break, அவர் நெரிந்த நாளனை முறிக்காதவர். A smoking flash shall he not quench, மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காமலும் இருப்பார். Amen. Amen. Jesus is long suffering is remarkable, ஆண்டவர் இயேசுவின் நீடிய பொறுமை மிகவும் மேசிலிருக்கத்தக்கது. Amen. Amen. Simon Peter came to Jesus Christ. பேதுரு ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்தார். Do you know what is the meaning of Simon? He is Simon Peter. சீமோன் பேதுரு அவர். Simon means bruised reed. சீமோன் என்றால் நெரிந்த நாணல். All the time vacillating. எப்போது பார்த்தாலும் இங்கு அங்கு அசைவாடி கொண்டே இருக்கும். Very impetuous. அதிக அது அவசர புத்தியோடு நடந்து கொள்வார். Simon is reed. அவர் ஒரு நாணலை போல. Jesus did not break him and throw him away. ஆண்டவர் இயேசு அவரை உடைச்சு தூர போட்டிருல்ல. But Jesus said, I'm going to change your name as Cephas. உன்னுடைய பெயரை கேபா என்று நான் மாற்ற போகிறேன். Cephas means stone. கேபா என்றால் ஒரு கல். Please remember, தயவுசெய்து நினைவு கொள்ளுங்கள். Jesus did not say you are rock. Jesus said you are a stone. ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து கண்மலை என்று சொல்லாமல் ஒரு கல் என்று தான் சொன்னார். Don't ever make a mistake of making Peter a rock as the Roman Catholics do today. இன்றைய கால ரோம கத்தோலிக்கர் செய்தது போல பேதுருவை ஒரு கண்மலையாக மாற்றிவிடுகிற தவறு செய்ய வேண்டாம். Peter means stone. பேதுரு என்றால் ஒரு கல். Cephas. கேபா. Amen. Amen. Peter was a man of failure. பேதுரு ஒரு தோல்வியின் மனிதன். He denied Jesus. ஆண்டவர் இயேசுவை மறுதலித்தார். Tried to walk on the water, he began to sink. நடக்க முயற்சி செய்து முழுக துவங்கினார். Went back for fishing. மறுபடியும் மீன் பிடிக்கிற தொழிலுக்கே போனார். It was like a bruised reed. நெரிந்த நாணலை போல இருந்தார். Jesus did not break him and throw him away. ஆண்டவராகிய இயேசு அவரை உடைத்து தூர போடவில்லை. But rather Jesus turned his failure into success. ஆண்டவர் இயேசு அவருடைய தோல்வியை ஜெயமாக மாற்றினார். I want to show you one verse and close in prayer this morning. ஒரு வசனத்தை காண்பித்து ஜெபத்திலே முடிக்க விரும்புகிறேன். Church, I want you to see this verse. இந்த வசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன் சபையாரே. Turn your Bible to Mark's Gospel chapter 16. மார்க்கின் சுவிசேஷம் 16வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். There is a great message in this verse. இந்த வசனத்திலே ஒரு பெரிய செய்தி இருக்கிறது. Mark's Gospel chapter 16. மார்க்கின் சுவிசேஷம் 16வது அதிகாரம். And verse 7. 7வது வசனம். Mark 16:7. மார்க் 16:7. But go your way, tell his disciples and Peter that he goeth before you into Galilee. There shall he see him as he said unto you. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். Verse 6. 6வது வசனம். And he said unto them, Be not frightened, ye seek Jesus of Nazareth, which was crucified. He is risen. He is not here. Behold the place where they laid him. அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவை நறையப்பட்ட நசரனாக இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். And the angel said, அந்த தூதன் சொன்னார், But go your way, tell his disciples and Peter, that he goeth before you into Galilee, that shall he see him as he said unto you. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். Did you notice something? ஒன்றை நீங்க பார்த்தீங்களா? The angel of the Lord said. கர்த்தருடைய தூதன் சொன்னார். Tell his disciples and Peter. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும். Isn't Peter included in the list of disciples? இப்போ சீஷருடைய பட்டியலிலே பேதுரு இடம் பெறவில்லையா? If I might paraphrase this words, இந்த வசனத்தை பொலிப்புரை செய்து சொன்னால், Do you know what the angel said? அந்த தூதன் என்ன சொன்னார் தெரியுங்களா? Don't stay here, go and tell the disciples. நீங்க இங்கே இருக்க வேண்டாம், நீங்க போய் சீஷருக்கு சொல்லுங்க. Then a pause, கொஞ்சம் நிறுத்திட்டு. Then a smile, கொஞ்சம் சிரிப்பு. Hey, come on, come on. இருங்க இருங்க, போகாதீங்க. I forgot to tell you something. ஒன்ற சொல்ல நான் மறந்துட்டேன். Please tell Peter. பேதுரு கிட்ட போய் சொல்லுங்க. Tell Peter, especially tell Peter. குறிப்பா பேதுரு பார்த்து சொல்லுங்க. That Jesus Christ going before you into Galilee. கலிலேயாவுக்கு உங்களுக்கு முன்னே ஆண்டவர் இயேசு போகிறார் என்று போய் சொல்லுங்கள். Friend, what a line it is. நண்பரே, இது எப்பேர்ப்பட்ட ஒரு வாக்கியம் பாருங்க. It is as if the whole heaven had watched Peter fall.
The muru paralogamum Pedruvude veelchiye paarthadagavum. It is as if the whole heaven wanted to help Peter back up again. Marubadi inda Pedruvukku udhavi seiya vendum endru solli muru paralogam aayathamai irundhadagavum. Amen. Amen. The angel said, be sure and tell Peter that he is not left out in the list of the disciples. And the seesharude pattiyalile pedrudeya peyar neekapadavillai enbadai avarku poi solvadhagum irundathu. It is true, Peter denied Jesus. Pedru aandavar Yesuvai marudhalithathu ellavo unmaidhan. But Jesus has not denied him. Aandavar Yesuvo Pedruvai marudhalikkavillai. Let not Peter think he is left out. Naan kaiyidapattu thanikkapattu anithu vidapatten endru solli Pedru nenaikka vendam. Amen. Amen. I want this message to go to Peter. Indha seidhi Pedrukkum poga vendum endru naan virumbugiren. Tell Peter, one failure doesn't make a flop. ஒரே ஒரு தோல்வி, ஒரு படுதோல்வி, ஒரு முற்று முடிந்து விட்டது என்பதாகாது என்று போய் பேதுருக்கு சொல்லுங்கள். Tell Peter that failure is not final. தோல்வி முடிவல்ல என்று சொல்லி பேதுருக்கு போய் சொல்லுங்கள். Amen. Amen. Church, what I want to say is, எதை உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுங்களா? Not many second chances exist in the world today. இன்றைக்கும் கூட இந்த உலகத்திலே இன்னொரு வாய்ப்பு என்பது இல்லவே இல்லாததான் இருக்கிறது. Not many second chances. அநேக இரண்டாவது வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது. Nowadays it's more like it's now or never. இந்த காலத்திலே இப்போது இப்போது செய்தால் செய்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இல்லை என்கிறதான விதிதான். Around here we don't tolerate incompetence. That's what the world says. இந்த உலகம் என்ன சொல்கிறது? இந்த இந்த இடத்திலே இந்த பகுதியிலே உங்களுடைய திறமையற்ற செயல் ஆனது அங்கே பொறுத்து கொள்ள முடியாது. If you are incompetent, we cannot tolerate you. Get away. உங்களிடத்தில் திறமை இல்லாவிட்டால் எங்களால் உங்களை வைக்க முடியாது. இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. Got to get tough to get along. அந்த ஜனங்களோடு கூட சேர்ந்து செயல்படுவது மிக கஷ்டமா இருக்கிறது. Not much room at the top. அந்த மேல் பகுதியிலே இடமே தலைமைத்துவத்தில் இடமே இல்லை. Three strikes and you're out. மூன்றே மூன்று அடிகள் தான் நீ தோல்வி அடைந்தாய். It's a dog eat dog world today. இந்த உலகத்திலே மிகவும் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு உலகம். But friend, ஆனால் நண்பரே, Jesus wants to give you a second chance. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை தர விரும்புகிறார். Amen. Amen. He's not looking at your weakness. உங்களுடைய பலவீனங்களை அவர் பார்க்கவில்லை. But he wants to strengthen you. உங்களை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். He wants to turn your failure into success. உங்களுடைய தோல்விகளை அவர் ஜெயமாக மாற்ற விரும்புகிறார். Amen. Amen. What is spirituality? ஆவிக்குரிய தன்மை என்றால் என்ன? Not breaking somebody but building somebody. ஒரு நபரை உடைப்பதல்ல, ஒரு நபரை கட்டி எழுப்புவது. Not quenching somebody but reviving somebody. ஒரு நபரை அணைப்பதல்ல, ஒரு நபரை உயிர்ப்பிப்பது. Will you close your eyes right now? இப்போதே உங்கள் கண்களை நீங்கள் மூடுவீர்களா? I feel the wonderful presence of God. கர்த்தருடைய அற்புதமான சமூகத்தை அடி உணர்கிறேன். Check yourself. God wants us not to be religious but spiritual. உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். தேவன் உங்களை மதவாதிகளா இல்ல அல்ல ஆவிக்குறளா நீங்கள் இருக்க வேண்டும் என விரும்புகிறார். This communion service. இந்த திருவிருந்து ஆராதனையிலே. We need to say, Lord, I don't want to be religious anymore. I want to be spiritual. I want to be like you. ஆண்டவரே, இனிமேலும் மதவாதியாக அல்ல ஆண்டவரே, உம்மை போல ஆவிக்குரியவனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். Will you commit your life to Jesus? உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் இயேசுக்கு அர்ப்பணிப்பீர்களா? God has called us to be spiritual, not religious. தேவனாய் கர்த்தர் நாம் மதவாதிகளாக அல்ல ஆவிக்குறளாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். How many of you can commit your life to this truth? இந்த சத்தியத்துக்கு எத்தனை பேரால் உங்களாலே அர்ப்பங்களை அர்ப்பணிக்க முடியும்? He is coming back only for the spiritual people. ஆவிக்குரிய மக்களுக்காக தான் ஆண்டவர் இயேசு திரும்ப வந்து கொண்டிருக்கிறார். Commit your life right now. இப்போது உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுங்கள். Oh, we thank you, God. நன்றி கர்த்தாவே. We thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Say, Lord, make me more like you, God. சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை உம்மை போல அதிகமாய் மாற்று. Make me more like you, God. என்னை உம்மை போல அதிகமாய் மாற்று. I want to be like you, Jesus. ஆண்டவரே இயேசுவே, நான் உம்மை போல அதிகமாய் மாற விரும்புகிறேன். How about to be spiritual? ஆவிக்குரியவனாய் நான் இருக்க விரும்புகிறேன். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Shall we pray? நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we once again praise and thank you this morning. பரலோக பிதாவே, ஒரு விசையாக உமக்கு துதி சொல்லி நன்றி செலுத்துகிறோம். We thank you for blessing this morning service. இந்த காலை ஆராதனையின் ஆசீர்வாதம் தந்ததற்காக நன்றி அப்பா. Even now God as your servants we need our hearts and we bless your people. இப்போ நம்முடைய ஊழியக்காரர்களின் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Bless your people spiritually, physically and materially. சரீரப்பிரகாரமாக, ஆவிக்குரிய ரீதியிலே, பொருளாதார ரீதியிலே மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. Grant your people good health and strength. மக்களுக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை அளிப்பீராக. Keep your people under your precious blood, God. முடிவிலே இரத்தத்தை கீழாகும் மக்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். Father, we pray that you will prepare us for your soon coming. மகிமை கனத்தையும் கொண்டு வருவதாக. As we heard today, may our lives be a blessing to other people.
இன்றைக்கு நாங்கள் கேட்டது போல எங்களது ஜீவியம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்குவதாக. We give you all the glory, honor, and praise. ஒருவருக்கே சகல துதிகனம் மகிமை செலுத்துகிறோம். In the wonderful name of the Lord Jesus Christ, we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen.